என்னுடைய பெயரு ராஜா. முதல்ல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிய உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வயது கடந்து விட்டது, ஆனாலும் என் உள்ளத்திலே ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. அதற்கு இதுவரைக்கும் யாரும் பதில் சொல்லவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு என் இறைவனுக்கு நான் நன்றி கொள்கிறேன். தாங்கள் தயவுசெய்து சுருக்கமாக இதற்கு விளக்கம் கூறினால் நன்றாயிருக்கும். முதலில் இறைவனுக்கு புகழ் உண்டாவதாக. ஐயா, நான் எந்த மதத்தையும் சாராதவன். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நான் எந்த மதத்தையும் சாராதவன், அதுக்காக கடவுள் இல்லைன்னு சொல்லல. அடுத்தது, இஸ்லாம் விக்கிர ஆராதனை கூடாது என்று கூறுகிறது. இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் தொழுகும் பொழுது மேற்கு நோக்கி காஃபா என்ற ஒரு கல்லை நோக்கி தொழுவதால் இதுவும் ஒரு விக்கிர ஆராதனை ஆகாதா? தயவுசெய்து பாங்கள் என்னுடைய அறியாமையை விளக்கும். அதாவது, ஐயாவும் அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் எல்லாம் நீங்க மேற்கு நோக்கி தொழுவுறீங்க, காபாங்கிற ஆலயத்தை நோக்கி தொழுவுறீங்க. அப்படி தொழுவும் பொழுது அது ஒரு விக்கிரக ஆராதனை எத்தனை ஆகும்? நாளைக்கு ஆயிரமா இல்லையா? இப்ப சிலையை வணங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, கல் மண் வணங்கக்கூடாது, மரத்தை வணங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க காபாங்கிற ஒரு கட்டிடத்தை நோக்கி நீங்கள் தொழும் போது அதை வணங்கினதா ஆகுமா ஆவாதாங்கிறது ஒரு அழகான கேள்வி. முதல்ல ஒரு அடிப்படை நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதை நோக்கி தொழுகிறோம் என்று சொன்னால், மேற்கு நோக்கி தொழுவதாக நிறைய பேர் சொல்லுவாங்க. அது இந்தியாவில்தான் மேற்கு நோக்கி தொழுகிறோம், வேற நாடுகள்ல மேற்கு நோக்கி தொழ மாட்டாங்க. அது எப்படி நம்ம நாங்கள் தொழுகிறோம் என்று கேட்டால், சவுதி அரேபியாவில் மக்காண்டு ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரத்தில் முதன் முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் காபாங்கிறது, முதன் முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலை நோக்கி நாங்கள் தொழ வேண்டும் என்பது எங்களுக்கு உள்ள கட்டளை. இதுதான் அந்த பள்ளிவாசல் வச்சுக்கிறீங்களேன். இந்த பள்ளிவாசலுக்கு இந்த பக்கம் நான் இருக்கிறேன், அப்ப நான் இப்படி நோக்கி தொழுவணும். இந்த பள்ளிவாசலுக்கு இந்த பக்கம் நீங்க இருக்கிறீங்க, நீங்க இப்படி நோக்கி தொழுவீங்க. இப்ப காபாங்கிறது நம்ம இந்தியாவுக்கு மேற்கு வர்றதுனால, மேற்கு கூட வராது, மேற்கிலிருந்து வடக்கே ஒரு 20-18 டிகிரி தள்ளி வரும். நேர் மேற்கு நாங்க தொழுவ மாட்டோம். தமிழ்நாட்டில் மேற்குல இருந்து சில ஊருக்கு 17 டிகிரி வரும், சில ஊருக்கு 18 வரும், சில ஊருக்கு 22 டிகிரி வரும். மேற்கிலிருந்து வடக்கு புறமாக வடமேற்காக நாங்க தொழுவணுமே தவிர நேர் மேற்குல தொழுவக்கூடாது. மேற்கு பார்த்துட்டு அதுல வடக்கு கொஞ்சம் சாஞ்சிக்கணும், அப்படிதான் நாங்க தொழுகிறோம். ஏன் இப்படி செய்யறோம்னு கேட்டா, இப்படியே ஒரு கோடு போட்டுக்கிட்டே போனா அது காபாவை போய் முட்டும் அப்படிங்கிற அடிப்படையில். அப்ப இந்த காபாவுக்கு உலகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வடக்கு நோக்கி முஸ்லிம்கள் தொழுகிறார்கள், தெற்கு நோக்கியும் தொழுகிறார்கள். இங்கிட்டு உள்ள தெற்கு நோக்கி தொழுவான், இங்கிட்டு உள்ள வடக்கு நோக்கி தொழுவான், இங்கிட்டு உள்ள மேற்கு நோக்கி தொழுவான், அங்கிட்டு உள்ள கிழக்கு நோக்கி தொழுகிறான். அப்ப 4 திசைகளும் 8 திசைகளும் கூட தொழுவான், முக்கு புரியுது எப்படி தொழுவான். அப்ப எல்லா பக்கங்களும் ரவுண்டு இதை நோக்கி தொழுகிறாங்க. இது உலகம் பூரா உள்ளது. நீங்க மக்காவுக்கு போனீங்கன்னு வைங்களேன், அப்ப நாளும் ஒரே இடத்துல பார்க்கலாம். இப்படி காபா வைத்துக் கொண்டு சிலர் இப்படி நிற்பார்கள், சிலர் இப்படி நிற்பார்கள், சிலர் அப்படி நிற்பார்கள். காபாங்கிறதுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறோம் வைங்க, ஒரு இடத்துல நாளையும் பார்க்கலாம். திசையை நாங்கள் நோக்கல, மேற்கையோ கிழக்கையோ திசையை நோக்கவில்லை, ஒரு இலக்கை நோக்குகிறோம். இதை நம்ம முதல்ல வழங்கிக்கொள்ளணும். ஐயா அதை வழங்கியிருக்கிறாரு, காபாவை நோக்குறோம். நிறைய மக்கள் வழங்குற அப்படி நாங்க மேற்கையே நாங்கள் வணங்குவதாக நிறைய பேர் என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க. பாரதியார்கள் ஒரு கவிஞர் கூட திக்கை வணங்கும் துருக்கர்ந்து படிச்சிருக்கிறாரு. முஸ்லிம்கள் திக்கை வணங்குறாங்க, திசையை வணங்குறாங்க அப்படின்னு அவர் இந்த விவரம் தெரியாம இஸ்லாத்துடைய உள்ள நுழைஞ்சு நல்ல கவிஞர் அவரு. இஸ்லாத்துடைய உள் விஷயங்கள் அவரு தெரியாத காரணத்தினால நாங்க என்னமோ திசையை வணங்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் கூட பாடி வச்சிருக்கிறார். நாங்க கிழக்கையும் வணங்கல, மேற்கு திசையும் வணங்கல, வடக்கையும் வணங்கல, தெற்கையும் வணங்கல. இது ஃபர்ஸ்ட் விளங்கிடணும். அப்ப ஐயா என்ன கேட்கிறாருன்னா, காபாங்கிறது ஒரு கட்டடம், ஸ்கொயராக இருக்கக்கூடிய செவ்வகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டடம். அந்த கட்டடத்தை நோக்கும் பொழுது அதையே வணங்கினது ஆகுமா ஆவாதா? அது ஒரு நல்ல கேள்வி. ஒரு சிலையை வணங்கக்கூடாதுங்கிறீங்க, அப்ப நீங்க காபாங்கிற ஒரு கட்டடம் தானே, அதை நோக்கி நீங்க வணங்குனீங்கன்னா அதை வணங்கினது ஆகுமா இல்லை? அது ஒரு விக்கிரக ஆராதனை தானே, அது மாதிரி வராதான்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வழங்கிக்கிறேன்னு, வணங்குறதுனா என்ன? வணங்குவது என்றால் அதற்கு தெய்வீக அம்சம் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு. ஒரு சிலையை வணங்குறவர் எப்படி நினைச்சு வணங்குறாரு?
இது நம்ம கடவுள், இது நம்மை பார்க்கிறது. ஒரு சிலைய வணங்க, இது சிலைன்னு வச்சுக்கிறோமே, சிலைக்கு முன்னாடி நான் நிக்கிறேன், எப்படி நிக்கிறார் ஒருத்தரே, இது வந்து நம்மை பார்க்கிறது, நமக்கு தேவையானதை தரும், நம்ம கோரிக்கையை நிறைவேற்றும், கோரிக்கை அந்த சிலையிட்டே வைப்பார். இப்படி வந்து நினைத்து கொண்டு அதையே வணங்குறது தான் வணக்கம் என்பது. இப்ப நாங்கள் வந்து காபாவை நோக்குறோம், இலக்கு காபா, காபாவே கட்டிடமே நீ எங்கள் நோயை தீர்ப்பாயாக, எங்களுக்கு செல்வத்தை தருவாயாக நாங்க கேட்கலாமா? கேட்டா சிலத்துக்கு போயிடும் ஒருத்தன். அந்த காபாவை நோக்குவது என்பது அதுக்கு ஏதோ சக்தி இருக்கிறது என்பதற்காக அல்ல, உலக ஒருமைப்பாடு வர வேண்டும். இப்ப ஒரு பள்ளிவாசல் தொலை போறீங்க, தொலை போன உடனே அதுக்கு திசை ஒரு இலக்கு இல்லைன்னு வைங்க, ஒருத்தர் இப்படி இருப்பாரு, ஒருத்தர் இப்படி இருப்பாரு, ஒருத்தர் அப்படி நிற்பாரு, பார்த்தாலே அது ஒழுங்கா இருக்காது, என்னமோ ஒரு சந்தக்கலை மாதிரி இருக்கும். ஒரு இலக்கை சொல்லிட்டு எல்லாம் அப்படி திரும்பும், அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி. அணிவகுத்தை நிக்க சொல்றோம், அணிவகுத்தை எப்படி நிப்பாங்க, ஏதாவது ஒரு இலக்கை சொன்னோம்னா அதை நோக்கி அணிவகுத்துருவாங்க. இலக்கு சொல்லலை என்று சொன்னால் ஒரு வரிசையில் நிக்கிறவனே ஒருத்தன் எப்படி திரும்பி நிப்பான், அணிவகுத்தமா இல்லையா முதுகாட்டி ஒருத்தர் நிப்பான். அப்ப வந்து ஒரு யூனிஃபார்ம், சர்வதேச அளவில் ஒரு யூனிஃபார்ம் உண்டாவதா இருந்தா எதையாவது நோக்கித்தான் ஆக வேண்டும். நோக்குனதெல்லாம் வணங்கம் எடுத்துக்கூடாது, நோக்குனது எல்லாத்தையுமே வணக்கம் எடுத்துக்கொள்ள கூடாது. இப்ப உதாரணமா ஒரு வாத்தியார் நிக்கிறாரு, மாணவர்கள் பிரேயர் பண்றாங்க, முன்னாடி வாத்தியார் நிப்பாரு, மாணவர்கள் அவரை நோக்கி பாடுவாங்க, அவர் வணங்குறாங்க அர்த்தம். அவர் இந்த பக்கம் நின்றா அவரை நோக்கிக்கிடுவாங்க, அந்த பக்கம் நின்றா அந்த பக்கம் திரும்பிக்கிடுவாங்க, அவரை வணங்குற அர்த்தம் கிடையாது. ஒரு வாத்தியாரை நோக்கி நீங்க என்னை நோக்கி உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் உங்களை நோக்கி உட்கார்ந்து இருக்கிறேன், நோக்குனதுனால நான் உங்களை வணங்கிட்டேனா, நீங்க என்னை வணங்கிட்டீங்களா, நான் சொல்வதை நீங்கள் கேட்பதாக இருந்தால், உங்களை நோக்கி நான் பேசுவதாக இருந்தால் இப்படித்தான் நோக்கணும். நான் உங்களை நோக்கியதாலேயோ நீங்கள் என்னை நோக்கியதாலேயோ நம்ம யாரும் யாரையும் வணங்கல, கவனிக்கிறீங்க, எல்லாம் ஒரு பக்கமா திரும்பி இருந்தா தான் நல்லா இருக்கும். இதே சபையிலேயே ஒரு லைன்ல உள்ள ஆளுக்கு மட்டும் அப்படி சேர திருப்பி உட்காந்துருக்காங்க, அது எப்படி இருக்கும், இந்த இந்த சபையில உட்கார்ந்துக்கிறார்கள், ஒரு வரிசையில் உள்ளவங்க செய்யறாங்க, அப்படி சேர திருப்பி அங்க திரும்பிக்கிட்டாங்க, இது என்னது, இது வந்து ஒழுங்கா இல்ல, ஒரு சபைக்கு ஒழுங்கு இல்ல. அதனால இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டா, எங்கயாவது ஒரு பக்கம் நோக்கணும், எந்த பக்கம் நோக்கினாலும் ஒரு கேள்வி வரும், அந்த பக்கம் நோக்கினா என்னண்டு, வழக்கு நோக்க சொன்னு வைங்களேன், ஏன் தெற்க நோக்க கூடாது பாரு ஒருத்தர், சரி இப்ப தெற்க நோக்கிட்டோம், ஏன் கிழக்கு நோக்கணும்னு ஒருத்தர் கேட்பாரு, கிழக்கு நோக்கிவிட்டோம், ஏன் மேற்கு நோக்கணும்னு ஒருத்தர் கேட்பாரு, மேற்கு நோக்குறோம், அல்ல எங்க நோக்கினாலும் இந்த கேள்வி தவிர்க்க இயலுமா, நோக்காமையாக இருக்க முடியுமா? ஒரு மனிதன் என்றால் எதையாவது நோக்கித்தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும், எதையும் நோக்காமல் எதையும் செய்ய முடியாது. அப்ப எதை நோக்கினாலும் கேள்வி வரும் என்ற காரணத்தினால அதை விட்டுவிட்டு எதையாவது நோக்கித்தான் ஒன்றை செய்யும் நிலையில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களை நோக்கித்தான் ஆக வேண்டும், நீங்கள் என்னை நோக்கித்தான் ஆக வேண்டும், இந்த வேலை செய்யக்கூடிய ஒரு கேமராவை நோக்கித்தான் ஆக வேண்டும், அதனால கேமரா வணங்குறான்னு சொல்ல முடியுமா, வணங்குறான்னு சொல்ல முடியாது. நான் மைக்கை நோக்கணும்னால் மைக்கை வணங்குறேன்னு சொல்ல முடியுமா? வணங்குதல் என்றால் அந்த காபாங்கிற கட்டடத்தை பற்றி எங்களுக்கு தெய்வீக அம்சம் உள்ளதாக நம்பிக்கை இருக்க வேண்டும். நாங்க தெளிவா சொல்றோம், இது ஒரு கல், காபா என்பது ஒரு கட்டிடம், அது எந்த சக்தியும் இல்லை. எந்த அளவுக்கு சொல்றோம், எங்களுடைய இரண்டாவது ஜனாதிபதி நபிகள் நாயகத்தினுடைய முக்கியமான தோழர் உமர், அவர் காபாவுக்கு முன்னாடி போய் நின்று கொண்டு சொல்வார், எப்படி சொல்வார், நீ ஒரு கல், உனக்கு ஒரு சக்தியும் கிடையாது, உன்னால் நன்மை செய்ய முடியாது, உன்னால் தீமை செய்ய முடியாது என்று தெரிந்து கொண்டேதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்பதற்காக உன்னை நோக்குகிறேன். அப்ப நாங்க அதை நோக்கி நிற்கும் பொழுது நாங்க என்ன நினைச்சு நிக்கிறோம், அது கடவுள் இல்லை, அதுக்கு சக்தி இல்லை, அதுக்கு எந்த ஆற்றலும் இல்லை, அது எப்படி வணக்க விக்கிரக ஆராதனையா வரும், எப்போது வரும் கேட்டா, இந்த சிலைகளையோ மரங்களையோ சூரியனையோ வணங்கும் பொழுது அதை வணங்கக்கூடியவர்கள் எப்படி அதை பற்றி நம்புகிறார்களோ அப்படி நாங்கள் இதை பற்றி நம்ப வேண்டும். நாங்கள் இப்படி பண்றோம், அப்படி ஹெலிகாப்டர் மேலிருந்து பார்த்தா அப்படி ஒரு ரவுண்டா இருக்கும், உலகம் முஸ்லீம்கள் எல்லாம் ரவுண்டா தொழுவார்கள், உலகம் பூரா காபாங்க வச்சு இப்படி 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 தொழுவாங்க, அது பார்க்கறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் அதானே தவிர, இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் வேறு பக்கம் நோக்கியும் தொழுதிருக்கிறார்கள். ஜெருசலம் இருக்கல, இப்ப ஜெருசலம் அங்க உள்ள அக்ஸாங்கிற பைத்துல் முகத்தஸ்ங்கிற ஆலயம்,
அதனோக்கி நபிகள் நாயகம் ஒரு 17 மாசங்கள் அதனோக்கியும் தொழுதிருக்கிறார்கள். அது போக இன்னொன்றை நீங்க பார்க்க வேண்டும். நான் பிரயாணத்தில் போறேன், திசை எனக்கு தெரியல, பிரயாணத்தில் போறேன், ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். ஏது கிழக்கு மேகமா இருக்கிறது, கிழக்கும் தெரியல, மேற்கும் தெரியல, வடக்கும் தெரியல, தெற்கும் தெரியல, அல்ல சரியான இருட்டு. அந்த இருட்டுல எனக்கு திசையை கண்டுபிடிக்க முடியல. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது, எங்கிட்ட தொழுது போ. அப்ப அத திசை எதுக்குன்னு விளங்கி போச்சா? இப்ப முடிஞ்சுன்னு சொன்னா அந்த யூனிஃபார்ம கடப்பிடி தெரியலையா? எங்க வேண்டாலும் திரும்பி தொழுதுப்பான்னு இஸ்லாம் சொல்லுகிறது. நள்ளிரவுல மாட்டிக்கிட்ட திசையே தருவல தெரியல, கிழக்கு நோக்கி தொழுதுட்டோம், பிறகு லைட் வந்து பார்த்தா நம்ம தப்பா தொழுதுக்கணும் தெரியுது, திருப்பி தொழில் தேவையில்லை, முடிஞ்சு வச்சுக்கிறேன். அப்ப இது என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஒரு யூனிஃபார்முக்கு தான் நாங்கள் காபாவை நோக்குகிறோமே தவிர தெளிவா நாங்கள் சொல்றோம் அது கடவுள் இல்லை. அதுக்கு சக்தி இருக்குன்னு யாராவது நினைச்சாலும் வைங்க, அவன் லாயிலா இல்லாம மறுத்துட்டான். அல்லாவுக்கு தான் சக்தி, அதை நோக்குவோம், கோரிக்கை அல்லாட்ட வைப்போம். நோக்குறது அதை, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் படைச்ச இறைவன். அதனால வந்து அது விக்கிரக ஆராதனையில வராது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. டிசி மதன், என்னுடைய ஒரு சிறிய கேள்வி, இந்து முஸ்லிம் மத பிரச்சனையை முதல் முதல் தூண்டியது மதவெறி பிடித்த பல அரசியல்வாதிகளா? பக்குவமில்லாத சில ஆன்மீகவாதிகளா? இந்த கேள்விக்கு ஐயா தெளிவா சொல்லணும். இன்றைக்கு வந்து மத பிரச்சனைகளை அதிகமா ஈடுபட்டு இருக்கிறது அரசியலும் ஆன்மீகம் தான். இத புரியணும். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஆன்மீகத்தின் நோக்கத்தோட ஒரு தெளிவு பெற்று போயிடுறாங்க. அரசியல்ல இருக்கிறவங்க அதுக்கு சில காரணத்தை சொல்லி அவங்க போயிடுறாங்க. பாதிக்கப்படுவது அப்பாவி மக்கள் என்பதை உணராத அந்த மனிதாபிமானமற்றவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதாவது நமது நாட்டில் இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில பிளவை ஏற்படுத்தியது ஆன்மீகவாதிகளா அரசியல்வாதிகளா என்று கேட்டிருக்கிறார். முதன் முதல்ல பிளவை ஏற்படுத்தியது யாருன்னு பார்க்க போனா இந்த ரெண்டு பேருமே கிடையாது. நீங்கள் வந்து இந்தியாவுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, 800 வருஷம் இந்த நாட்டை முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். எத்தனை வருஷம்? 800 வருஷம் இந்த நாட்டை வந்து முஸ்லிம்கள் ஆட்சி செய்கிறார்கள். முஸ்லிம்கள் இப்ப இருக்கிறத விட ரொம்ப சிறுபான்மையா போய் இருந்தாங்க, இப்ப இருக்கிறத விடவும் பல மடங்கு சிறுபான்மையாக அன்றைக்கு இருந்தார்கள். அந்த 800 வருஷம் இந்த முஸ்லிம்கள் ஆளும் பொழுது இங்க உள்ள இந்து மக்களை எதிர்த்தாங்களா? இவன் யாரு முஸ்லீம், எப்படி எங்க நாட்டு ஆள்வதுன்னு நினைச்சாங்களா? 800 வருஷ காலமும் இந்த முஸ்லீம்களுடைய ஆட்சிக்கு எதிராக ஒரு போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு வன்முறை வெறியாட்டங்களோ ஒண்ணுமே இல்லை. அப்ப முஸ்லீம்கள் ரொம்ப சின்ன சமுதாயம் ஆளுது, பெரிய சமுதாயம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க. எவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மை இந்த நாட்டில் இருந்துச்சு என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த மண்ணோட ஊறியது சகிப்புத்தன்மையும், ஒருத்தர் ஒருத்தர் சகோதரத்தை யார் ஆடுறாங்கன்னா பாக்குறதே கிடையாது. அதே மாதிரி உள்டா நேர் மாத்தம் காஷ்மீர் இருக்கு பாத்தீங்களா, காஷ்மீர்ல மட்டும் முஸ்லீம்கள் மெஜாரிட்டி. அங்க உள்ள ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெள்ளையன் இந்த நாட்டை வந்து பிரித்து கொடுத்துட்டு ரெண்டு நாள் ஆகிட்டு போறான, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்து மன்னர் தான் அங்க ஆட்சி பண்ணுவார். கடைசியாக இருந்தவர் ராஜா ஹரிசிங். ஹரிசிங் என்பவரை வந்து இப்ப கரண்சிங் எம்பி இருந்தார் தகப்பனார். அப்ப ஹரிசிங் என்பவர் ராஜாவா இருக்காரு காஷ்மீருக்கு, அது முஸ்லீம் அதிகமா உள்ள மெஜாரிட்டியா உள்ள மாநிலம். முஸ்லீம் மெஜாரிட்டியா உள்ள பகுதியில இந்து மன்னர், இந்து மெஜாரிட்டியா உள்ள பகுதிகளில் வந்து முஸ்லீம் மன்னர். இப்படியான ஒரு மண் இந்த மண், இந்தியாவுடைய மண். இந்த மத வெறி அடிப்படையில் எதையும் தீர்மானிக்காத, மதத்தை வந்து சண்டை சச்சரவுக்கு பயன்படுத்தாத ஒரு மண் இந்த மண். அதே மாதிரி வெள்ளையர்கள் இந்த நாட்டில் வியாபாரத்துக்காக வந்து இந்த நாட்டை வந்து கிழக்கிந்திய கம்பெனியாக உள்ளே நுழைந்தவர்கள், வியாபாரத்துக்கு என்று கோட்டை கட்டுவதாக சொல்லி நம்மை ஏமாற்றி கோட்டைக்குள்ளே நவீன பீரங்கியெல்லாம் வைத்துக் கொண்டு வலிமைப்படுத்திக் கொண்டு நம்ம நாட்டை கைப்பற்றுகிறார்கள். இப்படி கைப்பற்றிய நேரத்தில் வெள்ளையர்களை எதிர்ப்பதில் முன்னோடியா இருந்தவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, போட்டி போட்டுக் கொண்டு இந்து முஸ்லிம்கள் வெள்ளையர்களை எதிர்த்தார்கள். வெள்ளையர்களை எதிர்ப்பதில்
வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு பக்கம் எதிர்த்தால் திப்பு சுல்தான் இன்னொரு பக்கம் எதிர்க்கிறார். அதே மாதிரி மருதநாயகம் கான் சாஹிப் ஒரு பக்கம் எதிர்த்தாரே ஆனால் ஒரு பக்கம் வெள்ளையத்தேவன் இன்னொரு பக்கம் எதிர்க்கிறார். இப்படியாகத்தான் இந்த சுதந்திர போராட்டம் இங்கே இந்தியாவில் வந்து நடந்தது. அப்பதான் வெள்ளக்காரன் என்ன பிளான் பண்றான்னு கேட்டா, நம்ம இந்த நாட்டில் தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரித்தாண்டு விட்டால் சண்டை அவங்க போட்டுக்கிடுவாங்க, நம்ம இருக்கலாம். ஸ்டார்டிங் அங்கதான் வருதுங்க. வெள்ளையன் இந்த நாட்டில் வருவதற்கு முன்னாடி வரைக்கும், வெள்ளையர்கள் இந்த நாட்டில் வெள்ளையர்களுக்கு எதிராக நாட்டில் சுதந்திர போராட்டம் நடக்கிற வரைக்கும் நமக்குள்ள எந்த சண்டையும் வரல, எந்த விதமான கசப்போ சண்டையும் இல்லை. அவன் ஆட்சியில் இருக்க வேண்டுமானால் ரெண்டு பெரிய சமுதாயமா இருக்கக்கூடியவங்க இந்து முஸ்லீம் அவங்களுக்குள்ள மோத ஊட்டம் என்று சொன்னால் நம்மளோட சண்டை போட மாட்டான், நம்மளை எதிர்த்து போராடுவதை மறந்துடுவான் என்று சொல்லித்தான் அவன் பொய்யான வரலாறுகளையும் பொய்யான கதைகளையும் திணிச்சு இந்துக்களுக்கு எதிராக முஸ்லீம்கள், முஸ்லீம்களுக்கு எதிராக இந்துக்கள் என்று பல பகுதிகளில் கலவரங்களை ஏற்படுத்தி, ஒரு கலவரம் நடந்தா போதும் அது ஒரு 50 வருஷத்துக்கு அந்த கசப்பு நீங்காதுங்க, ஒரு தடவை கொளுத்தி போட்டா போதும், மறைவதற்கு 50 வருஷம் ஆகும். கரூர்ல நடந்துச்சுன்னா அந்த மாவட்டத்தையும் அது பாதிக்குங்க, சேலத்தில் நடந்தா ஒரு 4 மாவட்டத்துக்கு அவருடைய தாக்கம் இருக்கும். இந்த மாதிரி அங்க ஒண்ணு இங்க ஒன்னா கொளுத்தி போட்டு கல்கத்தாவில் இருந்த நவகாளி கலவரத்தில் இருந்து அதுக்கு முன்னாடி நடந்த பல கலவரங்கள் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லாம் வெள்ளக்காரன் கொளுத்தி போட்டு அதை வந்து நம்மளை பிரிச்சுட்டு போயிட்டான். அந்த தாக்கத்தை இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளும் பயன்படுத்துகிறார்கள், ஆன்மீகவாதிகளும் பயன்படுத்துகிறார்கள். இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம், இந்து ஓட்டையெல்லாம் அல்லலாம், முஸ்லீம் ஓட்டையெல்லாம் அல்லலாம்னு சொல்லி முஸ்லீம் ஒரு பக்கம் இன்னொருத்த பகடக்காயாக பாக்குறான். இதெல்லாம் அவன் ஆரம்பிச்சு வச்சது வெள்ளக்காரன், நம்ம அவன் நாட்டை வந்து தொடர்ந்து ஆள்வதற்காக போட்ட சதியில செஞ்சான். இப்ப நம்ம அவனுக்கு பரியாய் கொண்டிருக்கிறோம். அதனால இந்த மண்ணுக்குரிய இயற்கை தன்மைக்கு அது மாற்றமானது. நம்ம கொஞ்சம் மனசு வச்சோம்னு சொன்னா இந்த கசப்புகளா இல்லாம அண்ணன் தம்பிகளாக இப்ப வாழ முடியும். ஐயா சொன்னதுபடி ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள்லையும் இப்படி தூண்டி விடக்கூடியவர்களை புறக்கணித்து விட்டு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைமையை நோக்கி நம்ம திரும்புவது கஷ்டம் கிடையாது. இது மாதிரி புரிந்து கொண்டால் போதும், மத நல்லிணக்கம் இருந்தால் போதும். என்னுடைய பெயர் தானா நாகராஜன். எப்படி நபிகள் நாயகம் தெரிஞ்சாரு, நீங்க எப்படி சேர்ந்தா உங்க முஸ்லீம் மதத்துல இந்த 30 நாள் விரதத்தை வச்சிருக்கீங்களே, உண்மையிலே அதை நான் பாராட்டுறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏழை முதல் பணக்காரர் வரை அந்த முஸ்லீம்ல 30 நாள் விரதம் இருக்கீங்க. அப்ப அந்த பணக்காரர் அந்த விரதத்தை இருக்கும் போதுதான் அந்த பசி என்னன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப அவர் தர்மம் பண்றாரு. உண்மையிலே அதை வரவேற்க வேண்டியது. அது எந்த மதத்திலும் இல்ல. இந்த மாதம் 30 நாள் விரதம், காலையில முழு கலந்து நைட்டு 20 வரைக்கும் விரதம் இருக்கிறதுனா ரொம்ப பாராட்டக்கூடியது. அதுல என்ன என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, 30 நாள் விரதம் இருக்கிறாங்க, அதுல வயதானவர்கள், என்ன போல் சக்கரை வியாதி உள்ளவர்கள், அதே போல் வியாதி உள்ளவர்கள், இன்னும் பலர் அதில் இருக்காங்க. 30 நாள் விரதம் இருக்க முடியாது. அப்படி இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவர்களை 30 நாள் விரதம் இருந்து கம்பல்சரி பண்ண அது பாவம் இல்லையாங்கிறது ஒண்ணும், கம்பல்சரி பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது ஒண்ணும். அடுத்தபடியா இந்த விரதத்திலேயே நான் இந்துவா இருந்தாலும் அவங்களுடைய நண்பர் மூலியம் உங்களுடைய கஞ்சியை வாங்கி சாப்பிட்ருக்கேன். உண்மையிலேயே அது மாதிரி கஞ்சியை எங்கேயும் வைக்க முடியாது, நல்லா செஞ்சிருக்கீங்க. அதே சமயத்தில் நான் சைவம் சைவ கஞ்சியாக இருந்தால் சாப்பிடுவேன். அதே சமயத்தில் எங்கள் இந்து மதத்தில் ஒரு கோயிலேருந்து ஒரு பிரசாதத்தை ஒரு முஸ்லீம்கிட்ட கொடுத்தா அதை அவர் வாங்க மறுக்கிறார். சில பேர் வாங்க மறுக்கிறார்கள், எல்லாரும் சொல்ல முடியாது, சில வாங்க மறுக்கிறார்கள். கிறிஸ்தவ மதத்திலேருந்து கொடுத்தாலும் வாங்க மறுக்கிறார்கள். ஏன்னா அது உங்கள் கோயிலேருந்து வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்துக்களை நாங்கள் எந்த கோயிலேருந்து எந்த பிரசாதம் வந்தாலும் வாங்கி சாப்பிடுவோம். எங்களுக்கு வேண்டியது எல்லாம் சகோதரர்கள் தான், நாங்கள் மதத்தை நான் பார்க்கல, எல்லாம் சகோதரர்கள் கொடுக்கறாங்க வாங்கி சாப்பிடணும். அதே மாதிரி சகோதரத்துவம் வளர்ந்தோம்னா அவர்களது மாதிரி நடந்து கொண்டா நன்மையா இருக்குமே என்பது என்னுடைய வேணாம். இந்த நோன்பு என்பது என்னன்னு கேட்டா, கிழக்கு வெளுத்ததுல இருந்து, கிழக்க வெளிச்சம் வந்ததுல இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் ஏறத்தாழ 12-13 மணி நேரங்கள் உண்ணக்கூடாது, வருகை தண்ணி கூட குடிக்கக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது. இப்படி ஒரு மாதம் நாங்கள் ஒரு வருஷமும் நோன்பு இருக்க வேண்டும். ஐயா என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இந்த மனித சமுதாயத்தில் வந்து நோயாளிகள் இருப்பாங்க, முதியவர்கள் இருப்பாங்க, சக்கர நோயாளிகள்லாம் இருப்பாங்க. இப்ப அவங்களெல்லாம் போய்கிட்டு நீங்க ஒரு மாதம் விரந்தீங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு கொடுமை தானேங்கிறது ஒரு அழகான கேள்வி.
இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஒரு அடிப்படையை நம்ம எல்லாருமே விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமுடைய சட்டங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன குரான்ல எப்படி இருக்குன்னு கேட்டா, எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி இறைவன் சிரமப்படுத்த மாட்டான். இது பொதுவான ஒரு ரூல். இப்ப நின்று ஒரு ஆள் தொழுகையை நடத்த வேண்டும், அவருக்கு நிக்க முடியாது, உட்கார்ந்துக்கலாம். உட்கார்ந்து அவர் தொழ முடியலையா, அவர் படுத்துக் கொள்ளலாம். இப்படி இஸ்லாம் சொல்லித்தருக்க, நின்றுதான் வணங்கணு, நின்று வணங்க முடியல என்று சொன்னாலும் நீ நில்லு அப்படின்னு இஸ்லாம் சொல்லாது. அதே மாதிரிதான் நோன்பை பற்றி குர்ஆன்லயே அந்த நோன்பை பற்றி வருகிற வசனத்தில் இருக்கிறது, நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால் வேறு நாட்களில் நோற்றுக் கொள்ளுங்கள். குர்ஆன்ல இருக்கிறது வேறு நாட்களில் நோக்க முடியாத நோயாளிகள் இருப்பாங்க. நோயாளி ரெண்டு வகை, சில நோய் வந்து வந்துட்டு போயிடும், சில நோய் வந்து போகாது, அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். வயிற்று வலி தலைவலி காய்ச்சலா இருக்கா, அன்னைக்கு நோன்பை விட்டுடலாம். அதுக்கு பதிலாக கணக்கு வச்சு வேற ஒரு நாள் வச்சுக்கிற வேண்டியது. அல்லது சக்கரை வியாதி இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குமே தவிர அவருக்கு குறையாது. சக்கரை வியாதிக்கு இந்த மருத்துவம் கண்டுபிடிக்கல இன்றைய உலகத்தில். இவருக்கு என்ன சட்டம் என்று கேட்டால், நோன்பை விட்டுடணும், வைக்க கூடாது. சக்தி இருக்குமையானால் ஒரு நோன்புக்காக ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும். அவருக்கு என்ன கடமை என்று கேட்டா, சக்தி இருந்தா தான். அது கூட சக்தி இருந்தா இன்னைக்கு நோன்பு வைக்கலையா, ஒரு 50 ரூபாய் எடுத்து ஒரு ஏழை கொடுத்து 3 வேளை சாப்பிட்டுக்க, இப்படி என்ன செய்யணும், அதை கொடுக்கணும். அதுவும் முடியலையா, அல்ல கேள்வி கேட்க மாட்டான். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நோன்புங்கிற கடமை பிரயாணத்தில் இருப்பவர்களுக்கு வைக்கிறது கிடையாது, வச்சுக்கலாம். குழந்தைக்கு பால் ஊற்ற தாய்மார்கள் இருக்கிறாங்க, அவங்க நோன்பு வச்சால் பால் ஒழுங்கா சுரக்காது, குழந்தைய பாதிக்குமா. அந்த பால் ஊட்டிலாம் முடிஞ்ச பருவம் கடந்த பிறகு பின்னாடி கணக்கு வச்சு அந்த நோன்பு வைத்துக் கொள்ளலாம். கர்ப்பிணியா இருக்கிறாங்க, நோன்பு வச்சா பாதகம் வரும் என்று மருத்துவர்கள் சொல்றாங்க, அவங்க நோன்பை விட்டுவிட்டு பிரசவித்த பிறகு பின்னாடி என்ன செய்யலாம், வச்சுக்கலாம். இப்படித்தான் இஸ்லாமிய சட்டம் இருக்கே தவிர, அதை நீ முடியாட்டால் நீ வச்சுதான் தீரணும் அப்படிங்கிற சட்டம் இஸ்லாத்தில் நோன்புக்கும் இல்லை, வேற எந்த வழக்கத்துக்கும் இல்லை. எல்லாமே சக்திக்கு உட்பட்டதுதான். கடன் வாங்கி செய், பிச்சை வாங்கி செய், எப்படியாவது செய், இப்படி இஸ்லாத்துல எந்த ஒரு வணக்கமும் கிடையாது. இது ஐயாவுடைய முதல் கேள்விக்கு உள்ள பதில், சின்ன பதில் தான் இது. அடுத்து ஐயா என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம எவ்வளவு முஸ்லீம்களோட பழகுகிறோம், நம்ம கொடுக்கற உணவு அவங்க வாங்கிக்கிறாங்க, அவங்க கொடுக்கற நம்ம வாங்கிக்கிறோம், ஆனா இந்த கோயில்ல வந்து பிரசாதம் பிரசாதமா வரக்கூடியத நம்ம முஸ்லீம் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க, கிறிஸ்தவர் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க, சும்மா சாப்பாடெல்லாம் வாங்கிக்கிறாங்க, பிரசாதமா கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க, இது வந்து ஒரு நல்லிணக்கம் இல்லாம இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கேள்வி. இதுல இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு உணவு உணவு என்ற நிலையில் மட்டும்தான் அதை மதிக்கப்படணுமே தவிர, உணவை தாண்டி அதுல ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வந்துருச்சு என்று நினைப்பார்களே ஆனால் அந்த நம்பிக்கை தப்பு என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த கோயில்ல மட்டுமில்ல, ஒரு தர்கா இருக்குது, தர்காவில இருந்து சர்க்கரை கொண்டாந்து வந்து இது வந்து சீரணி தபு இருக்கு பிரசாதம் தர்றாங்க, அதை கூட நாங்க சாப்பிடக்கூடாது. முஸ்லீமே கொண்டாந்து தந்தாலும் சரி, ஏன்னு கேட்டா அது சர்க்கரைன்னு அவங்க தர்றது இல்ல. சர்க்கரைய சர்க்கரையா பார்க்கணும், வாழைப்பழத்தை வாழைப்பழப்பமாக்கணும், பொரிய பொரியா பார்க்கணுமே தவிர, இதுல என்னமோ ஒரு மந்திரத்தை சொன்னதுனால அது அடிஷனலா என்னமோ வந்துருச்சு என்று சொன்னால் அது மூட நம்பிக்கையை ஆதரிக்கிற மாதிரி ஆகிவிடுகிறது. இப்ப உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவருக்கு வந்து ஒரு கையில சர்க்கரை இப்படி நுள்ளி கொடுத்தா வாங்குவாரா, சாதாரணமா வாங்க மாட்டாரு. ஒரே ஒரு பேரிச்ச மரத்தை கொடுத்தா கோடீஸ்வரர் வாங்குவாரா, சும்மா கொடுத்தா வாங்க மாட்டாரு. ஒரு பேரிச்ச மரம் பிச்சைக்காரனான்னு கேட்பாரு. அதையே நீங்க எப்படி சொல்லி கொடுத்து பாருங்களேன், பிரசாதம். ஒரு பேரிச்ச மரத்தை 8 துண்டா பிச்சு கொடுத்தாலும் இப்படி வாங்குவாரு. அப்ப நம்ம அதுல என்ன வருதுன்னு கேட்டா, இந்த பேரிச்சம்பழம் என்பதை கடந்து அதுல அடிஷனல் என்னமோ ஒண்ணு இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கை வருதுல, அந்த நம்பிக்கை தப்பு. அது நீங்க சாப்பிட்டு பார்த்தா கூட அதனால ஒண்ணு ஒரு சாதாரண பேரிச்சம்பழத்துல என்ன இருக்கு அதான் இருக்கிற மாதிரி தெரியுது. இது ஒரு பேரிச்சம்பழத்தை போட்டு 2 நாளைக்கு நான் சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதுல அடிஷனலா ஏதாவது நம்ம அனுபவத்துல தெரியுதா, தெரியல. அப்ப இந்த உணவுப் பொருள்களை வந்து ஒரு பூஜை செய்ததுனால, ஒரு பாத்தியா ஓதுனதுனால, ஒரு மந்திரம் சொன்னதுனால அடிஷனல் பவர் வந்துருச்சுன்னு சொல்வது வந்து
இந்த பூசாரிகள் மதகுருமார்கள் மௌலானாக்கள் முல்லாக்கள் செஞ்ச ஒரு வேலை. உணவு கொண்டே கடவுளுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து அவங்க வருமானத்துக்காக அப்படி செய்யறாங்க. இந்த நம்பிக்கையை நீங்க மறுக்கணும், இந்த நம்பிக்கை ஏத்துக்க கூடாது. அது இறைவன் பேர்ல செஞ்சாலும், தர்கா பேர்ல செஞ்சாலும், இஸ்லாமியர்கள் பேர்ல செஞ்சாலும் தப்புன்னு சொல்லிருக்கலாம். அது இந்துங்கிற அடிப்படையில் நாங்க சொல்லல. அப்படி சொல்லி இருந்தா இந்துக்கள் தர எதை வாங்காத நாங்க சொல்லிருக்கணும். நீங்க தரக்கூடிய எந்த உணவையும் நாங்க வாங்கிக்கிறோம், எந்த பொருளா இருந்தாலும் வாங்கிக்கிறோம். நபிகள் நாயகத்துக்கு வந்து ஒரு யூத பெண் வந்து இறைச்சியில விஷம் கலந்து கொண்டாந்து கொடுத்தாங்க. அது விஷம் கலந்து பின்னாடி தெரிய வருது, அது வாங்கி நபிகள் நாயகம் சாப்பிட்டாங்க, வாயில வச்சுட்டாங்க. அப்ப யூத பெண் தர இறைச்சியை நாயகம் எப்படி சாப்பிடுறது என்று நபிகள் நாயகம் நினைக்கல. அதனால வந்து இந்துக்கள் தர்ற உணவு முஸ்லீம்கள் சாப்பிடுறது, முஸ்லீம்கள் தர்ற உணவு இந்துக்கள் சாப்பிடுறது என்பதெல்லாம் அது மார்க்க அனுமதிக்கிறது. என்ன இஸ்லாம் சொல்லுதுன்னா, உணவு வந்து உணவுக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு பொய் இருக்கிறது. அது உண்மையில அப்படி எந்த சக்தி இல்ல. அது தர்காவோட தரக்கூடிய பொருளா இருந்தாலும் சரி, முஸ்லீமே தந்தாலும் வாங்க மாட்டோம். அது இந்துங்கிற கணக்கிலே அது முஸ்லீம் கணக்கில் உள்ளது இல்ல. அந்த நம்பிக்கை பொய்யா இருக்கு. அது ஏன் நீங்க பேரிச்சம்பழத்தை பேரிச்சம்பழமா பாருங்க, அது ஏன் ஒரு பேரிச்சம்பழத்தை எப்படி வாங்குறீங்க, அது பேரிச்சம்பழமாக்கிட்டு போங்களேன் அப்படிங்கறதுதான் இஸ்லாத்தினுடைய பார்வை. இது இதை புரிஞ்சுக்கிட்டவங்க நல்லிணக்கம் கிடையாது. இப்ப ஒரு நல்லிணக்கம் கருற மாதிரி இருந்தா கூட இப்ப நான் இதை சொன்ன பிறகு ஓ இப்படி ஒண்ணு இருக்குது. அப்ப நம்ம இந்த நம்பிக்கையை வந்து நம்ம நம்பனா நம்பிட்டு போறோம், அடுத்தவங்க மீது நம்பிக்கை திணிக்க கூடாது அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கொடுக்காம இருந்துடலாம். அப்ப நல்லிணக்கம் கிடையாது. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இப்படி எடுத்துக்கோங்களேன். இப்ப வந்து ஒரு ஆளு சைவம் சாப்பிடுறாரு, ஒரு ஆளு அசைவம் சாப்பிடுறாரு. சைவம் சாப்பிடுறவரு விருந்து கூப்பிடுறாரு, அசைவம் சாப்பிடுறவரு சாப்பிட்டு வந்துருவாரு. அசைவம் சாப்பிடுறவரு விருந்து கூப்பிட்டு ஆடுகளும் அறுத்து பிரியாணி போட்டு வச்சு சைவம் சாப்பிடுறவரை கூப்பிட்டு அவர் சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டாரு. ஏன்? சைவ அசைவம் சாப்பிடுறவர் ரெண்டையும் சாப்பிடுவாரு, அசைவம் சாப்பிடுறவர் சைவத்தை சாப்பிடுவார். சைவம் சாப்பிடக்கூடியவர் அசைவம் சாப்பிட மாட்டார். அப்ப சைவமா இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் கேட்டா, இவரை மதிச்சு சைவத்தை கொடுக்கறாங்க, நான் சைவத்தை சாப்பிட்டு வந்துடுறேன். அசைவம் சாப்பிடுறவரை மதிக்கிறதா என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம அசைவம் சாப்பிட்டாலும் இவர் சைவம் தான் சாப்பிடுவாரு, அவர் உணர்வு மதிக்கணும். இப்ப உதாரணம் எடுத்துக்கோங்க, எங்களுடைய கல்யாணங்கள்ல எல்லாம் பிரியாணி தான் போடுவோம். இன்னைக்கு நாங்க இதுல போடல. ஏன் போடல? இன்னைக்கு முழுக்க முழுக்க சைவ சாப்பாடு போட்டிருக்கோம். ஏன் போட்டிருக்கோம்னு கேட்டா, சைவம் சாப்பிடுறவங்க வருவாங்க, அவங்களும் இதை சாப்பிடுவாங்க, அசைவத்துக்காரங்களும் இதை சாப்பிடுவாங்க. நம்ம அசைவம் போட்டோம் சொன்னா சைவத்துக்காரங்கள் வந்து சாப்பிடாம போவாங்க, அவங்க மனக்குறை ஏற்படும். இப்படி ஒரு அனுசரிப்பு வந்துருச்சுன்னு சொன்னா நல்லிணக்கம் தன்னால வந்துடும். நீங்களும் எப்படி புரிஞ்சுக்கணுமே, நமக்கு எல்லாத்தையும் பிரசாதமா நம்ம நம்பலாம், அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, நம்ம ஏன் இதை கொண்டு அவங்களுக்கு திணிக்கணும், சாதாரண உணவை கொடுப்போம், பூஜை செஞ்சு நம்ம கொடுக்காம இருப்போம் அப்படின்னு ஒரு சைவத்துக்காரர்கிட்ட அசைவத்துக்காரர் நடந்துக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நடந்துகிட்டோம்னு சொன்னா நமக்குள்ள புரிந்துணர்வுள்ள தப்பு வராது. ஒருத்தர் நம்பிக்கை ஒருத்தர் மதிக்கிறோம்ல, உங்க நம்பிக்கை நாங்க மதிக்கிறோம், எங்க நம்பிக்கை நீங்க மதிங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா சண்டை வராது. சரியா? என் பெயர் சரவணன், சேலத்தில மாவட்டத்தில் சேர்ந்தவன். ஐயா, நான் வந்து நபிகள் நாயகத்தோட வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கேங்க. அதுல வந்து மெதினாவிலிருந்து போருக்கு வர்றாருங்க. அப்ப வரப்ப அபூபக்கரோட பொண்ணு வந்து ஆயிஷா, அவங்களை வந்து நபிகள் நாயகம் திருமணம் செஞ்சிருக்காரு. ஒரு வாட்டி போருக்கு கூட்டிட்டு வராருங்க. அப்படி வரப்ப அந்த அம்மா போர்க்கள் தான் சுத்தி பாக்குறேன்னு சொல்றாங்க. சரின்னு பாத்துட்டு இருக்கிறப்ப சாயந்தரம் இருட்டாயிடுதுங்க. அப்ப அந்த படையெல்லாம் வந்து திரும்பி கூடாரத்துக்கு போறப்ப இந்த அம்மா வழி தவறுகிறாங்க. அப்படி வழி தவறுனா பார்க்க முடியலங்க. அப்ப பார்த்து நபிகள் நாயகத்தோட உதவியாளர் ஒருத்தர் வந்து அந்த வழியை வராருங்க. வந்தோடனே அந்த அம்மாவை பார்த்து, என்னம்மா இங்க இருக்கிறீங்க தனியா அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாதிரி நான் அவங்களோட தான் வந்தேன், நபிகள் நாயகம் ஐயா அவங்களோட தான் வந்தேன், இந்த மாதிரி வழி தவறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வழி தவறிடுச்சுன்னா சேர்ந்து அவருடைய குதிரையில அந்த அம்மாவை ஏத்தி உட்கார வச்சு கூட்டிட்டு போறாருங்க. கூட்டிட்டு போனோம்னா இருந்தாலும் அவர் நபிகள் நாயகம் வந்து அந்த அம்மாவை வந்து முகம் கொடுத்து பேசலைங்க, பாராமுகமாக இருக்கிறாரு. இதனால அந்த ஆயிஷா அம்மாவுக்கு வந்து தாங்க முடியாத மனவேதனை ஏற்படுதுங்க. ரெண்டு மூணு நாள் பேசுறவே இல்லைங்க, ரெண்டு மூணு நாள் பேசாம இருந்தோம். பின்னாடி இந்த இறைவசனம் வந்து வந்துதான் அந்த அம்மா ஒரு கலங்கம் பண்றவங்க அப்படின்ட்டு வந்ததுனால அதுக்கப்புறம் தான் பேசுறாருங்க. ஒரு இஸ்லாமிய ஒரு ஒழுக்க சீலர் வந்து, ஒரு இஸ்லாம் மதத்துல அத்தனை பேரும் அவரை பின்பற்றுறவங்க, இவரே வந்து அவர் மனைவி நம்பாம இருக்கிறப்ப மத்த அவரை பின்பற்றுறவங்க
நண்பாவும் இருப்பாங்களா? இது வந்து கொஞ்சம் எனக்கு விளக்கமா சொல்லுங்க. அதாவது ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சரவணன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை மற்ற சமுதாய மக்கள் கொஞ்சம் விளங்காது, அதனால விரிவாக சொன்னாதான் புரியும். அதுக்கப்புறம் அதுக்கு விடையே சொல்றேன். அதாவது நபிகள் நாயகம் அவங்க எப்பொழுதுமே பிரயாணங்கள் செல்லும் பொழுது மனைவியையும் அழைத்து செல்ற வழக்கம். யுத்தங்களுக்கு போனா கூட பெண்களை எல்லாம் அழைச்சிட்டு தான் போவாங்க. பெண்கள் வந்து மருத்துவ உதவி மற்ற உதவி எல்லாம் செய்வதற்கு யூஸ் பண்ணுவாங்க. அது இந்த சமுதாயம் மறந்துருச்சு. இப்ப நபிகள் நாயகத்தோடு போய் வரும்போது ஒரு இடத்துல இரவுல வந்து தங்குறாங்க. தங்கிட்டு காலையில கிளம்பக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய மனைவி ஆயிஷா வந்து இயற்கை தேவைக்காக வெளியே போயிடுறாங்க. ஒட்டகத்தில் ஒரு பல்லக்கு மாதிரி வச்சிருப்பாங்க ஒட்டகத்துக்கு மேல. அது உள்ளதான் வந்து தலைவர்கள் முக்கியமான ஆளுகள் வெயில் படாம கார்ல போற மாதிரி போக நினைக்கிறவங்க போவாங்க. பெண்கள் அந்த மாதிரி இந்த பல்லக்குள்ளதான் இருப்பாங்க. இவங்க வெளியே போனது தெரியாம வெறும் பல்லக்கத்துக்கு வச்சுக்கிட்டு எல்லாரும் புறப்பட்டு போயிட்டாங்க. இவங்க ஆயிஷா போனவங்க திரும்பி வந்து பார்த்தா யாரையுமே காணோம். அப்ப பின்னாடி ஒருத்தரை வந்து நபிகள் நாயகம் எப்போதுமே நியமிப்பாங்க. ஒரு நாள் பின்னாடி அவர் வந்துகிட்டே இருப்பாரு. எதுக்கு வருவார்னு கேட்டா எதிரிகள் யார் வர்றாங்களா, ஏதாவது பொருள்கள் ஏதாவது போட்டு போயிட்டாங்களான்னு பாக்குறதுக்காக வேண்டிய ஒருத்தர் நியமிப்பாங்க. அவர் வந்து பாக்குறாரு, நபிகள் நாயகத்துடைய மனைவி நிக்கிறாங்கன்னு சொல்லி அவர் ஒட்டகத்துல ஏத்தி வைத்துக் கொண்டு வர்றாங்க. இவங்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து சேர்றாரு, பிரச்சனை இல்லை, வந்து சேர்ந்துட்டாங்க. மதீனாவுக்கு வர்றதுக்கு இடையில அங்க யூத சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டா, அந்த ஆயிஷாவின் மீது ஒரு கலங்கத்தை, தனியா ஒரு ஆளோட பிரயாணம் பண்ணி வந்தாங்க, ஒரு ஆணோட தனிமையா இருந்திருக்கிறாங்க நீண்ட நேரம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் முழுவதும் செய்திகளை அவங்க பரப்பிடுறாங்க. இவங்க வந்து மதீனாவுக்கு சேர்வதற்கு முன்னாடி இந்த வதந்தி அதோட வேகமா வந்து மதீனாங்கிற உங்களுடைய தலைநகரம், தலைநகரத்தை அடைஞ்சிருது. அடைஞ்சா நபிகள் நாயகம் வந்து மனிதர்கள் மட்டும் ரொம்ப கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டு இந்த மாதிரி பழி சொல்றாங்கன்னு சொல்லி மனைவிட்ட கூட சொல்லுவாங்க, நீ தப்பு செஞ்சிருந்தா இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள், அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்கிறவனா இருக்கிறான், தப்பு செய்யல என்று சொன்னா உன்னை பற்றி இறைவன் வந்து உன்னை உண்மைப்படுத்தக்கூடிய வசனத்தை அருள்வான், இப்படி எல்லாம் நபிகள் நாயகம் சொல்றாங்க. இதுக்கு பிறகு திருக்குறான்லயே அவங்க தூய்மையானவர்கள் தான், அவர்கள் மீது எந்த கலங்கமும் இல்லை என்று ஒரு 24வது அத்தியாயம் நீங்க படிக்கலாம். அந்த சம்பவம் வருது அந்த வரலாறுல. அதுக்கு பிறகு எல்லாரும் அந்த உண்மையாளர் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, இப்படி உலகத்துக்கு வழிகாட்ட வந்தவர் நபிகள் நாயகம், அவர் வந்து மனைவி மீது ஒரு கலங்கத்தை சுமத்துறாங்க, அது எப்படி அவர் நம்பினாரு, அது எப்படி கொஞ்சம் அவர் மனம் கொடுத்து பேசாம இருந்தாரு, இது ஒரு நபிகளுக்கு தகுதியா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப முதல்ல நீங்க விலகிக் கொள்ள வேண்டும், நாங்கள் நபிகள் நாயகத்தை நம்புவதற்கும் மற்றவர்கள் தங்கள் தலைவர்களை நம்புவதற்கும் பெரிய வேறுபாடு இருக்குதுங்க. நாங்கள் நபிகள் நாயகத்தை பற்றி எப்படி நம்ப வேண்டும் என்றால், அவர் ஒரு மனிதர், அவருக்கு எந்த விதமான கடவுள் தன்மையும் கிடையாது. நபிகள் நாயகத்தை நாங்க வணங்க மாட்டோம். நபிகள் நாயகம் வந்து அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க, மந்திரத்தை ஆக்கினாங்க இதாக்குனாங்க, பிள்ளை இல்ல அவரு பிள்ளைய கொடுத்தாங்க, அப்படி மனசுல உள்ளதெல்லாம் கண்டறிந்து கொண்டார்கள் எங்கிற மாதிரி எல்லாம் நாங்க நம்ப கூடாது. நீங்களும் நானும் எப்படி மனிதர்களா இருக்கிறோமோ அப்படித்தான் நபிகள் நாயகம் இருந்தார்கள், அப்படித்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள். தெய்வீக அம்சம் உள்ளதாக அவங்க சொந்தம் கொண்டாடவே இல்லை. எந்த அளவுக்கு சொன்னாங்க, நானும் உங்களை போன்ற மனிதன் தான், நான் தவறா சொன்னா என்னை திருத்துங்க, எனக்கும் உங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் இறைவனிடமிருந்து எனக்கு செய்தி வருது, நான் அதை உங்களுக்கு சொல்லித்தர்றேன். மற்ற விஷயங்கள்ல உண்பது பருகுவது மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களை மாதிரிதான் நானும், என் உடல் அமைப்பிலையோ மற்றதுலயோ நான் ஒரு தனித்துவம் வாய்ந்தவன் இல்லை. இப்படித்தான் நபிகள் நாயகம் வாதிட்டார்கள், தன்னை பற்றி வாதிட்டார்கள். இப்ப வந்து நம்மளுடைய ஒரு மனைவி இது மாதிரி ஒரு ஆளோட ஒரு நாள் தனியாக வந்து அப்படி சேர்ந்தால் நம்ம வந்து நம்மளே என்ன செய்வோம், ஊர் போகுது பரவி விட்டால் பரவி இருக்குது, நீ தப்பு செஞ்சா இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்க, இல்லைன்னா உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்றது இருக்குத, நீங்க சொல்லுவீங்க நாங்களும் யாரும் சொல்லிவிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் மனிதர் என்ற முறையில் என்ன, அது தாண்டி உங்களுக்கு தெரியாது இவங்க தூய்மையானவங்களா இல்லையா அப்படி ஆன்மீக கண்ணை கொண்டு பார்த்தார்கள் அப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லவே இல்லை. அவங்க நபிகள் நாயகம் மனிதர் வேற ஒண்ணுமே தெரியாது, உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியாதோ அதே மாதிரி அந்த ஒரு நாள் என்ன நடந்துச்சு என்பதையெல்லாம் அகக்கண் கொண்டு பார்க்கக்கூடியவராக நபிகள் நாயகம் இருக்கவே இல்லை. அப்படி அவங்க சொந்தம் கொண்டாடவும் இல்லை. கடவுளுக்குரிய தன்மை மனுஷனுக்கு இல்லை, இது சொல்லதான் நபிகள் நாயகம் வந்தாங்க.
எந்த மனுஷனையும் கடவுளுடைய நிலைமைக்கு நீங்க ஆளாக்கிறாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனாலதான் காலில் உள்ள வந்தா தடுத்தாங்க, தன்னை கும்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, தன்னுடைய சமாதியை கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க, தன்னை வரையக்கூடாது உருவமாக வரையக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு எந்த கடவுள் சக்தியும் இல்லை, நானும் ஒரு மனுஷன். நபிகள் நாயகம் நம்மள மாதிரி கோவப்பட்டிருக்கிறாங்க சில நேரத்தில். அதெல்லாம் வந்து மனிதருங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி அதெல்லாம் செய்யலைன்னா தெய்வமாக்கியிருப்பாங்க. இப்பெல்லாம் நீங்க கேள்வி கேட்கறதுனால இப்ப தெய்வம் இல்லைன்னு அவங்க பார்த்தீங்களா? அவரை தெய்வம் ஆக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கை. அதுக்கு தகுந்தவாறு அவர்களை இறைவன் நடக்க வைக்கிறான். அதுக்காக வேண்டி ஆயிஷாவை வந்து விரட்டி விட்டாங்க என்றோ, சித்திரவேலை பண்ணாங்கன்னு சொல்லியோ, அல்லது வந்து நெருப்புல இறங்கிட்டு வந்தா தான் உன்னை நான் ஏத்துக்கிறேன், இப்படி எல்லாம் நபிகள் நாயகம் சொல்லல. நீ தூய்மையானவளாக இருந்தால் அல்லாஹ் உன் தூய்மையை நிரூபிப்பான், நீ தப்பு செய்திருந்தால் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள். இதுல எந்த விதமான ஒரு எல்லா மனிதனும் செய்யக்கூடிய ஒரு அறிவுரையைத்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஒரு 50 நாளைக்கு பிறகு அவங்க தூய்மையானவர்கள் குரான்ல சொன்னப்பட்ட பிறகு இறைவனே அவர்களை பற்றி சொல்லிவிட்டான், இனிமேல் எதுவும் பேசுவதற்கு இல்லை, முடிச்சிட்டாங்க பிரச்சனையை. அதனால நபிகள் நாயகம் மனிதன் என்று நிரூபிப்பதற்கு அது ஒரு சான்றே தவிர, தெய்வீக அம்சம் இருக்குன்னு நாங்க சொன்னா தான் இது ஒரு க்வெஸ்சன் ஆகும். அவங்க மனிதராக தான் இருந்தாங்க எல்லா வகையிலையும். என்னுடைய பேர் நாகராஜன். என்னுடைய சந்தேகம் என்னன்னா, விண்டிவில ஐயாவோட ப்ரோக்ராம் பார்த்தேன், அதுல வந்துட்டு மத சம்பந்தமான பிரச்சனைகளை பத்தி பல கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, அது நல்லா புரியுற மாதிரி இருந்துச்சு. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா தர்காவை வந்து வழிபடுறது, அப்புறம் வந்துட்டு இறந்தவர்கிட்ட போய் உதவி கேட்கறது, இதெல்லாம் வந்துட்டு தவறுன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. ஆனா இன்னொரு ஜமாத்காரங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அது வந்துட்டு சரி அப்படிங்கிற சொல்றாங்க. ஐயா சொல்ற வந்துட்டு குரான் ஹதீஸ் இதை வச்சுட்டு ஆதாரமா வச்சு நீங்க புரியுற மாதிரி சொல்றீங்க, அது எங்களுக்கு புரியுது. அந்த ஜமாத்துக்காரங்களுக்கு ஏன் அது புரியலையா, இல்ல இது சம்பந்தமா இரண்டு பேர் கருத்துக்கள் இருக்கா அப்படிங்கறத ஐயா கொஞ்சம் தெளிவா சொல்லணும். அதாவது இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம் சமுதாய மக்கள் மத்தியிலேயே சில விஷயங்கள்ல ரெண்டு கருத்துக்கள் இருக்கிறது. உதாரணமா எடுத்துக்கொண்டால் தர்கா, தர்காவை சென்று வழிபடுவது. தர்காங்கிறது வேற, பள்ளிவாசல் வேற. தர்கான்னு சொன்னா ஒரு மனிதர் இறந்துடுறாருல, அவர் அடக்கம் பண்ணி இருக்கிற இடத்துக்கு பேர் தர்கா. ஒண்ணுமே இல்லாம ஒரு வெறும் இடம் மட்டும் இருக்கும், இறைவனை வணங்குவாங்க, அதுக்கு பேர் பள்ளிவாசல். அப்ப எங்கள பள்ளிவாசலுக்கு தான் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. எங்க சமுதாயத்தில் உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, யாரோ ஒரு நல்ல மனிதர் நினைக்கக்கூடியவர் இறந்த உடனே அவரை அடக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் கும்பிடுறாங்க. உதாரணமா நாகூர் தர்காங்கிறாங்க, நாகூர் ஆண்டவருங்கிறாங்க. அவர் யாரு, ஒரு 400 வருஷத்துக்கு முந்தைய இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். வாழ்ந்து அவர் மனிதனை போலவே எல்லா விதமான பலவீனங்களையும் கொண்டவராக இருந்து இறந்துட்டார். இறந்தவொடனே அவரை பதிச்சு வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, நாகூர் ஆண்டவரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அஜ்மீர்ல ஒருத்தர் வச்சிருக்கிறாங்க, ஏர்வாடியில ஒருத்தருங்கிறாங்க. இது மாதிரி எல்லாம் வணங்கக்கூடிய ஒரு நிலைமை முஸ்லிம் மக்கள் மத்தியில காணப்படுகிறது, தமிழ்நாட்டில் காணப்படுகிறது, இந்தியாவில் காணப்படுகிறது. இதுல இஸ்லாம் என்ன முஸ்லிம்கள் செய்யறாங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அல்லாஹை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுங்கிறது. நபிகள் நாயகத்தை கூட, நபிகள் நாயகத்தை கூட தர்கா கிடையாது, நபிகள் நாயகத்தை கூட சந்தன கூட கிடையாது, நபிகள் நாயகத்தை கூட அவங்களுடைய அடக்கஸ்தலத்தில் வந்து நேர்ச்சி செய்வது கையேந்துவதெல்லாம் கூடாது. அங்க சவுதியில போய் நபிகள் நாயகம் அடக்கத்தலத்தில் நின்று ஒருத்தன் கையேந்துறான்னு சவுதி போலீஸ் வந்து அடி பின்னிப்படும். இங்க என்ன கையேந்துற, சும்மா போய் நின்று நிக்கணுமே தவிர நபிகள் நாயகத்தை கையேந்தனம்னா சவுதி அரசாங்கம் ஒத்துக்கிறாத. அப்ப இந்த தர்கா விஷயத்துல முஸ்லீம்கள் சில பேர் என்ன செய்யறாங்க, அதை சரிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவில் அரபு நாடுகள் இது கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டா, குரான் வந்து அரபியில் இருக்கிறது, நபிகள் நாயகத்தினுடைய பேச்சுக்கள் எல்லாம் அரபு மொழியில் இருக்கிறது. அவன் அரபியில் படிக்கிறானா அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. இதெல்லாம் தர்கா இஸ்லாத்தில் இல்ல. ஏன் இல்ல, தர்கா கட்டக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் தடுத்தாங்க, கட்டுனாலும் இடிக்க சொன்னாங்க, எந்த சமாதியையும் தரமட்டத்துக்கு மேல ஒசத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க, எனக்கே தர்கா கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்படி எல்லாம் நபிகள் நாயகத்தினுடைய எச்சரிக்கை அரபு மொழியில இருக்கிற காரணத்தினால அரபு பேசுகிற மக்கள் யாரும் தர்கா கொட்டாட மாட்டாங்க. அவங்க நேரடியா நபிகள் நாயகம் சொன்னதை பாக்குறாங்க, நேரடியா குரான வாசிச்சு அவங்களுக்கு அர்த்தம் தெரியும். குரான் அரபியில் இருக்கிறதுனால அதை வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு பொருள் புரிஞ்சிடும். அதனாலதான் அரபு மண்ணில் தர்கா கிடையாது. சவுதியிலேயோ குவைத்திலேயோ அபுதாபியிலேயோ நீங்கள் எந்த பகுதிக்கு வேணாலும் அரபு நாட்டுக்கு போங்க, அங்க தர்கா இருக்கான்னா தர்காவுக்கு அனுமதி கிடையாது. ஈராக்கில் மட்டும்தான் அது வந்து ஒரு அந்த காலத்தில் கட்டின தர்கா, மன்னர் காலத்தில் கட்டின தர்காக்கள் சிலது இருக்கிறது.
வேற எந்த நாட்டிலையும் வந்து தர்காவுக்கு அனுமதியே கிடையாது, தர்கா கட்ட மாட்டாங்க. இப்ப இங்க உள்ளவங்க ஏன் தர்கா வழிபாடு வந்துச்சுன்னு கேட்டா, இப்ப நாங்க எல்லாருமே வந்து இந்து சமயத்திலிருந்து எங்க அப்பன் பாட்டன்கள் முஸ்லீம்கள் ஆனார்கள். ஆன பிறகு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அங்க இருந்த மாதிரி தேர் திருவிழாக்கள் அதெல்லாம் இஸ்லாத்துல வேணும்னு அவங்க நினைச்சாங்க. இஸ்லாம் அதை அனுமதிக்கலன்ற உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அந்த காரியங்களை எல்லாம் நம்ம ஒரு சமாதியின் பேர்ல செய்வோம், அந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் அல்லாவுக்கு உண்டியே கிடையாது, அல்லாவுக்கு அபிஷேகம் பண்ண முடியாது, அல்லாவுக்கு வந்துகிட்டே இந்த மாதிரி அதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா, அல்லாவுக்கு தேர் இழுக்க முடியாது, தேர்ல அல்லாவுக்கார வச்சுட்டு போக முடியுமா, இவங்க பார்த்தாங்க. அப்ப நம்ம என்ன பண்றது, ஒரு ஆள் செத்து போயிட்டேன்னு அவர் வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அந்த 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 பாரம்பரியமா வந்த ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் இவங்க தர்காக்களை உண்டாக்கிட்டாங்க. ஆனால் முஸ்லீம்கள் சில மார்க்க அறிஞர்கள் அதை ஆதரிக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா, தர்காவை வைத்து உங்களுக்கு பிழப்பு ஓடுது. தர்கான்னு ஒண்ணு இருந்தா அது பாத்தியா பாரு, நீங்க போய் காணிக்க போடுவீங்க. தர்காவை வைத்து பிழைப்பு நடத்துறவா யாருங்கிறீங்க, மத குருமார்கள் தான். இந்த மத குருமார்களுக்கு வந்து தர்காவை வைத்து காசு கிடைக்கிற காரணத்தினால, நீங்க நாகூருக்கு போனாலும் தெரியும், இந்து மக்கள் நல்லா ஏமாத்துவாங்க, ஒன்னும் தெரியாது. இந்து மக்கள் போனீங்க என்று சொன்னா நாகூர்ல என்கிட்டவா உங்ககிட்டவா நான் தான் அவளியாவுக்கு சொந்தக்காரன் அப்படியா இப்படியான்னு சொல்லி ஏமாத்தி இந்த தட்டை புடிங்க ஓடுவாங்க. அந்த மாதிரி காசு பறிக்கிறதுக்கு வந்து இந்த தர்கா உதவுது. பள்ளி வாசல் அதெல்லாம் செய்ய முடியாது. பள்ளி வாசலுக்கு போனா பள்ளி வாசல்ல காணிக்க போட முடியாது. பள்ளி வாசல்ல போய் தொலை வரும்போது ஏதாவது கொண்டு வரணும்னு சட்டம் கிடையாது. வீசுறதையும் வெறுங்கை மாட்டா பள்ளி வாசலுக்கு போவோம். அப்ப தர்காவுக்கு போய் வாங்கிட்டு போவாங்க. அதெல்லாம் வசூல் பண்ணுவதற்காக வேண்டி எங்கள்ல உள்ள சில மத குருமார்கள் அதை வச்சு பிழப்பு நடத்துறதுக்கு அதை சரி காண்றாங்களே தவிர, குர்ஆன்ல இதுக்கு தெளிவான தடை இருக்கிறது. நபிகள் நாயகம் இதை தெளிவா தடுத்துட்டாங்க. அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ஒரு வார்த்தையே போதுங்க. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாதுன்னா இவர் எப்படி வணங்குவீங்க, இவர் அல்லாவா, அல்லாஹ் அல்லாஹ்னு செத்து போவானா, அல்லாஹ் இவரே செத்தாரு, இவரே உங்களை புதைச்சோம், சாதாரண ஒரு சென்ஸ் சொல்லுகிறது. அவர் மனிதர் நம்ம இறந்து போனவர்கிட்ட போய் கேட்கிறாங்களே, அவர் இறந்து தரா இல்லையா, அவர் தன்னையே உசுரோட வச்சுக்கிற முடியல, அவர்கிட்ட போய் ஏன் கேட்கணும், அவருக்கு சக்தி இருந்தா என்ன செய்யணும், அவர் சாவாம இருந்து காட்டணும். அவரே செத்து போயிடுறாரு, அவரை கொண்டே போசி போடுறோம், தோண்டி பதில் ஒண்ணுமே இருக்காது, பின்ன இப்படி அவர்கிட்ட போய் கேட்கறது. நம்ம அறிவும் சொல்லுது மனுஷன் மனுஷன் தான், அவருக்கு எந்த சக்தியும் இல்லை, நம்ம என்ன பண்றோம், அதை வச்சு பிழப்பு நடத்துவதற்காக வேண்டி எங்களுடைய மத குருமார்கள் அதை நியாயப்படுத்துறாங்க. குர்ஆன்ல இதுக்கு அனுமதி இல்லை, நபிகள் நாயகம் இது அனுமதிக்கல. தர்கா வழிபாடுங்கிற ஒரு தலைப்புல ஒரு நூலே நம்ம போட்டிருக்கிறோம், அந்த சகோதரர்கள் தருவாங்க, அதை வாங்கி பாத்துக்கலாம். சமூக வரலாற்று சங்க செயலாளர் கரூர் நகரம். நமக்கு பின்னால் மாடியில குவிந்திருக்கும் இஸ்லாமிய பெண்களை பள்ளிக்கூடங்களில் பார்க்க முடியவில்லை, ஐந்தாம் வகுப்புக்கு மேல் பார்க்க முடியவில்லை. ராவுத்தர் வீட்டு பெண்கள் அறுதியாக பள்ளிகளுக்கு வருவதே இல்லை. பட்டாணி வீட்டு பெண்கள் பள்ளியில் வந்து படிக்கிறார்கள், பட்டம் பெறுகிறார்கள், வேலைக்கும் செல்கிறார்கள். நபிகள் நாயகம் பெண்களுக்கு கல்வியை வற்புறுத்தியும் கூட அவர்கள் இப்படி பின்தங்கி இருப்பது என்ன காரணம் என்பது விளக்கம். அதாவது முஸ்லிம் பெண்கள் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு வருவதில்லை, கல்வி கற்பதில்லை, இது பின்தங்கி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஐயாவே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, கல்வியை இஸ்லாம் வந்து வலியுறுத்துது, அதெல்லாம் நபிகள் நாயகம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் ஏன் படிக்காம இருக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. இதுல ஒரு அடிப்படையை நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் வந்து பெண்களையும் படிக்க சொல்லுகிறது, ஆண்களையும் படிக்க சொல்லுகிறது. கல்வி வந்து அனைவருக்கும் பொதுவு என்றுதான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஆனால் இப்ப நடைமுறையில் நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் முஸ்லிம் பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் கல்வியில் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம். பெண்கள் எப்படி பின்தங்கி இருக்கிறார்களோ ஆண்களை நீங்க எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ரொம்ப கம்மியா படித்த சமுதாயமாக முஸ்லிம்கள் தான் இருப்பாங்க. பட்டம் படித்தவர்களுடைய சதவீதம் ரொம்ப கம்மி, 2% தான் நாங்க படிச்சுக்கிறோம். 100க்கு 2% பேர் தான் முஸ்லீம்கள்ல பட்டதாரி. 100 முஸ்லீம் இருந்தால் 2 பட்டதாரி தான் இருப்பார். வேற சமுதாயத்தில்னா 20, 30, 40 கணக்குல 100க்கு பட்டதாரிகள் இருக்கிறாங்க. அப்ப உயர்கல்வி படிப்பதை எடுத்துக்கொண்டாலும் ஆம்பளைங்களும் என்ன செய்யறாங்க, கல்வியில பின்தங்கி இருக்கிறாங்க. எதனால நாங்க பின்தங்கணும் என்பதற்கு ஒரு வரலாறு இருக்குதுங்க.
அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். கல்வியில வந்து முஸ்லீம்கள் தான் ஒரு 1940க்கு முன்னாடி வரைக்கும் 1900களில் எல்லாம் முஸ்லீம்கள் தான் கல்வியில ரொம்ப முன்னாடி இருந்தாங்க. ஜின்னா சாஹிப் இருந்தாரு, காயிதம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானை உண்டாக்குனவர், அவரு பெரிய கல்விமான். அதே மாதிரி சார் சையத் அகமது கான் இந்த அலிகர் யூனிவர்சிட்டியை உருவாக்குனாரு, அவர் இருந்தாரு, அவர் ஒரு பெரிய மாமேதை கல்விமான் தான் அது. அது மாதிரி அலி சகோதரர்கள் சொல்லி காந்தியோட சேர்ந்து சுதந்திர போர்ல பங்கெடுத்த சவுகத் அலி முகமது அலி சகோதரர்கள் ரெட்டையர்கள் இருந்தார்கள், அவங்க எல்லாம் ஒரு பெரிய கல்விமான்களாக இருந்தார்கள். இப்படி கல்விமான் ஆகா கான் இருந்தாரு. கல்விமான்கள் ரொம்ப இருந்த சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம். எதனால நாங்க படிக்க திடீர்னு ஏன் பிரேக் ஏற்பட்டுச்சு? நல்லா படிச்சுட்டே வந்தோம். நபிகள் நாயகம் காலத்தில் இருந்து 1900 வரைக்கும் முஸ்லீம்கள் தான் கல்வியில கூடுதலா இருந்தார்கள், ரொம்ப படித்தார்கள். நாங்க எப்ப படிக்காம போனோம்னு கேட்டா, இந்த வெள்ளையர்களை எதிர்க்கிறதுக்காக வேண்டி பலவிதமான திட்டங்களை வந்து தலைவர்கள் வகுத்து சொல்றாங்க. அப்ப எங்க தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. வெள்ளையர்களை எதிர்க்கணும் என்றால் அவனை வெறுக்கணும், அவனை வெறுக்கணும் என்றால் அவனுடைய ஆங்கிலத்தை படிக்க கூடாது. எப்படி இந்த சுதந்திரத்துக்கு எங்க ஆளுக பண்ண வேலை என்னன்னு கேட்டா, ஆங்கிலம் படிக்காதே, ஏன் படிக்காதே, அவனை வெறுக்கணும், ஆங்கிலத்தை படிச்சோம்னு சொன்னா அவன்கிட்ட வேலை கேட்டு போவோம், அவனை சார்ந்து நிற்போம், வெள்ளக்காரனை விரட்ட மாட்டோம். வெள்ளக்காரனை விரட்டணுமா இருந்தால் யாரும் ஆங்கிலம் படிக்காதீங்க என்று சொல்லி, ஆங்கிலம் படிக்கிறது ஹராம், ஹராம்னா பாவம், பாவம் என்று எங்களுடைய முன்னோர்கள் 1900, 1910, 1920களில் எங்க மக்களுக்கு சொன்னார்கள். அதே மாதிரி வெள்ளையர்கள்ட்ட வேலை பார்த்தாங்கல்ல முஸ்லிம்கள், அவங்களையெல்லாம் வேலையை ரிசைன் பண்ணுங்க. வெள்ளக்கார கவர்மெண்ட்ல எந்த வேலையும் யாரும் பார்க்கக்கூடாது. என்னென்ன வேலை பார்க்க, கிளர்க்கு வேலையிலிருந்து பெரிய ஜட்ஜி வேலை வரைக்கும் என்ன வேலை பார்த்தாலும் சரி, முஸ்லீம்கள் எல்லாம் வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களை வேலையில் இருந்தவங்களை வேலையை விட்டு எடுத்தாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை எல்லாம் பாதியில் நிப்பாட்டு சொன்னாங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, காயிதம் இல்ல இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் முஸ்லீம் லீகுடைய தலைவராக தமிழ்நாட்டில் இருந்தார் இல்லையா, அவர் எல்லாம் படிச்சுட்டு இருந்தார், மாணவராக இருந்தார். இந்த தலைவர்கள் சொல்ல கேட்டுக்கிட்டு பாதியிலே படிப்பை விட்டு வந்தவர்கள் அவர்லாம் ஒரு ஆள். அப்ப நாங்கள் வந்து படிக்காம போனதுக்கு என்ன காரணம், தேசபக்தி என்ற பெயர்ல எந்த தலைவர்கள் எங்களுக்கு தப்பா கைது பண்ணிட்டாங்க. மற்ற சமுதாயங்கள் விடுதலைக்கு போராடினாங்க, படிக்க வேணாம்னு சொல்லல, வேலை உடுன்னு சொல்லல. எந்த சமுதாய தலைவர்கள் தேசபக்திங்கிற பெயர்ல ரொம்ப முத்தி போய் அவங்க நீ படிக்காதேன்ட்டாங்க. நாங்க படிக்கல. இத்தனைக்கும் வெள்ளக்காரன் இடஒதுக்கீடு கொடுத்திருந்தோம், முஸ்லீமுக்கு உழவு கோட்டா, வேலையில உழவு கோட்டா, கல்வியில உழவு கோட்டான்னு இருந்துச்சு. கோட்டா இருந்தும் கூட நாட்டுக்காக நாங்க படிக்கல. அப்ப படிக்காத ஒரு சமுதாயமா நாங்க ஆன பிறகு எங்க அப்பா படிச்சாத என்னை படிக்க வைப்பாரு, என்னை அவர் படிக்க வைக்கல, எங்க தாத்தா படிக்கல தேசத்துக்காக வேண்டி, அவர் படிக்காதனால அவருடைய பிள்ளைக்கு அந்த அருமை தெரியல. இப்ப நான் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சேன், அதுக்குள்ள படிக்க வைக்கல. அப்ப நாங்கள் படிக்காம போனதுக்கு என்ன காரணம், என் தகப்பனார் படிச்சிருந்தா என்னை படிக்க வச்சிருப்பார். அப்ப அப்படி வந்ததுனால ஆண்களாகிய நாங்களே படிக்காம இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல பெண்கள் படிக்கிறாங்கன்னு வைங்க, இப்ப என்ன ஏற்படுது நடைமுறையில, ஏன் படிக்க வைக்கிறதுன்னு கேக்குறீங்கல்ல, மார்க்கும் காரணம் இல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், ஒரு பெண் ஒரு பட்டதாரி ஆயிட்டா, பட்டதாரியான பிறகு மாப்பிள்ளை எப்படி தேடணும், பட்டதாரியை தான் தேடணும். பட்டதாரி பொண்ணுக்கு போய் 4ஆம் கிளாஸ் படிச்ச மாப்பிள்ளைய கட்டி வைக்க முடியுமா, வச்சா ஒர்க் அவுட் ஆகுமா, ரெண்டு பேருக்கு ஈகோ ஓடி போயிடும். என்ன சொன்னாலும் திமுறா பேசுறான், இவன் அவன் கரெக்டா சொன்னா கூட இவனுக்கு எப்படி போறேன், படிச்சிடணும் திமுறா உனக்கு அப்படிமா. அப்ப இல்லற வாழ்க்கை வந்து ரொம்ப நரக நெருப்பா நம்ம பாக்கணும் வாழ்க்கையில. கல்யாணம் பண்றாருந்தா ரெண்டு பேரும் படித்தவர்களா இருந்தால் அண்டர்ஸ்டாண்டிங் ஒழுங்கா ஓடி போயிடும். அப்ப மாப்பிள்ளை தேடணும்னு வரும் பொழுது பெண்கள் பட்டதாரி ஆகும் பொழுது பட்டதாரி மாப்பிள்ளையை தேட வேண்டி இருக்கிறது. பட்டதாரி மாப்பிள்ளை ரெண்டு தான் இருக்கிறான், இந்த ரெண்டுல தான் ஒன்னு தேர்ந்தெடுக்கணும், 20 பொம்பளைகளுக்குன்னு சொன்னா இது சாத்தியமாகாது. மாப்பிள்ளைக்கு எங்க போறது, முதல்ல இவனை படிக்க வைக்க வேண்டியிருக்கிறது. மாப்பிள்ளைய படிக்க வச்சதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, பொம்பளைய படிக்க, அதனால தயங்குறாங்க. எதுக்கு படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்கன்னா, நம்ம படிக்க வச்சா மாப்பிள்ளை எங்க தேடணும், வட்ட சின்னதாயிருது. பெரிய வட்டத்தில் தேடுவது 1000 பேர்ல ரெண்டு பேரை தேடுவது எப்படி, 20 பேர்ல ரெண்டு பேரை தேடுவது என்பது எப்படி கஷ்டம் தானே. அப்ப நடைமுறையில நாங்களே வெளிநாட்டு ஓடி போயிடுறோம், 4ஆம் கிளாஸ் படிச்சோம்னா சவுதிக்கு போ, துபாய்க்கு போ, கார் ஓட்ட போ அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த கோயில் போட்டிருக்கு, கோயில் இருந்து வந்த சகோதரர் வந்து
கிளை வைத்து உங்களுக்கு குரான் தர்றாங்க. இவங்க எல்லாம் யாரும் தெரிஞ்ச அஞ்சாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் கூட அந்த நாட்டில் போய் ஏதோ சின்ன வேலை பார்க்கக்கூடியவர்கள், சமுதாய உணர்வோடு பணியாற்றுக்கூடிய கலெக்டர் உத்தியோகம் யாரும் பார்க்கல. அப்ப இப்படி ஒரு நிலையில எங்க சமுதாய ஆண்கள் இருக்கும் பொழுது பெண்கள் ரொம்ப படித்தால் குடும்ப வாழ்க்கை படித்தவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு படித்த குடும்பங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 26, 28, 30 வயசு வரைக்கும் பெண்கள் இருந்துருக்கிறாங்க. அவங்க தேடுறாங்க அந்த அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ள கிடைக்க மாட்டேங்குது. கீழே உள்ளவன் வந்து அவனு யோசிக்கிறான், இவனு யோசிக்கிறான். அவன் நாலாம் கிளாஸ்க்கு என்ன யோசிக்கிறான், நம்ம இவ டிகிரி போய் எம்ஏ படிச்சவளை கல்யாணம் பண்ணுனா சரியா வருமா, நமக்கு அது ஒழுங்கா வருமா, நம்ம மட்டம் தட்டிடுவாள அப்படின்னு இவனு நினைக்கிறான். அவளும் நினைக்கிறா நாலு பேர் தோழி மாடல் கேட்பாங்களே, இந்த முட்டாப்பையில கல்யாணம் பண்ணுன்னு கேட்பாங்களே, படிச்சவனி உன் டிகிரி என்ன, உன் அந்தஸ்து என்ன, அப்ப அவளும் வேணாங்கிறான் இவனும் வேணாங்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து படிப்பை விட வாழ்க்கை முக்கியம் இல்லையா, ஃபர்ஸ்ட் படிப்புங்கிறதை விட வாழ்க்கை முக்கியம். அப்ப இந்த சமூகத்துல பெற்றோருங்கிற முறையில ஒரு தகப்பனுக்கு நீங்க என்ன அறுவுரை சொன்னாலும் அவன் எப்படி யோசிக்கிறான், சரி படிக்க வச்சு பொண்ணுக்கு வாழ்க்கை நான் தேடுமே, மாப்பிள்ளைய நான் தேடணுமே, அப்ப மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. அப்ப சமுதாயத்துல அந்த நிலை எப்ப மாறும் கேட்டா ஆண்கள் அதிகமாக படிக்க வேண்டும். அப்படி இப்ப பெண்கள் இருந்ததை விட பெண்கள் கூட படிச்சிருக்காங்க. இப்ப உள்ள கணக்குல நீங்க முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஆண்கள் எல்லாம் நாலாம் கிளாஸோட அரபு நாட்டுக்கு போயிடுறான். பெண்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் சென்னைகளா எடுத்துக்கிட்டீர்களே ஆனால் பெண்கள் ரொம்ப அதிகமா படிச்சிருக்கிறாங்க, ஆம்பளை படிக்கல. அப்ப அந்த பெண்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காம தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஈக்குவலா ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்கல்ல, அது அமைய மாட்டேங்குது. இதை பார்த்துட்டு நினைக்கிற அடுத்தவன் முத பிள்ளைய படிக்க வைக்கிறானா, ரெண்டாவது பிள்ளைய படிக்க வைக்க மாட்டேங்கிறான், அதுக்கு மாப்பிள்ளை கிடைச்சு போயிடுது, அக்கா விட்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இதெல்லாம் பிராக்டிக்கலா உள்ள நுழைஞ்சு பார்க்கும் பொழுது ஒரு தகப்பன் வந்து அதெல்லாம் யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கை கொடுக்கணும், நம்ம எவ்வளவு நாளை கட்டி சுமக்குவோம், போட்டா நம்ம பொண்ணு கூட உட்கார்ந்து இருக்க முடியுமா. அப்ப அதை கரையேற்றுறதா இருந்தா ஒரு லிமிட்டட் படிப்போட வச்சுக்கிருவோம், ஒரு பிளஸ் டூ அது டிகிரியா வராது, ஒரு பிளஸ் டூ வீட்டுல வச்சுக்கிட்டோம் சொன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் நினைக்கிறான். இது மாறும், எப்ப மாறும், ஆண்கள் வந்திருக்கிற முஸ்லீம் ஆண்கள் படிக்கணும். எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் சரி ஒரு டிகிரியாவது, ஒரு பிஏங்கிற ஒரு அளவுக்காவது, ஒரு டிகிரி இல்லாம நினைச்ச கூடாது, நம்ம இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலை ஆண்கள்கிட்ட வந்து விடுமையானால் அப்புறம் பெண்களும் தன்னால என்ன செய்வாங்க, படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சமூக அக்கறை தான் அவங்களை தடுக்குது, மார்க்கம் தடுக்கல. இஸ்லாம் படிக்க சொல்லுன்னு அவங்களுக்கே தெரியுது, பிராக்டிக்கலான வாழ்க்கைக்கு அது கொஞ்சம் தடையா நிற்கும் பொழுது அப்படி தயங்கிடுறாங்க, இதுதான் காரணமா இருக்கு. வணக்கம். மா காமராஜ், ஆசிரியர், தென்னப்பாநகர். உலகத்தில் உள்ள அனைத்தும் மாற்றத்திற்கு உட்பட்டது என்பது விஞ்ஞானம். அந்த அடிப்படையில் இஸ்லாத்தில் காலந்தொட்டு இன்று வரை நடைமுறையில், கொள்கைகளில், சட்டங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை 1-2 எடுத்துக்காட்டுகள் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது எதுவாக இருந்தாலும் உலகத்தில் மாறுதலுக்கு உட்பட்டு தான் தீர வேண்டும், அது ஒரு பொதுவான ஒரு விதி தான். இது இப்படி இருக்குன்னா இப்படியே இருக்காது, வேற ஒரு கலராமாவும் வேற ஒரு தரத்துக்கு இது வரும், அப்புறம் ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போயிடும். எல்லாமே மாறுதல் தான். நம்ம ஒரு 10 வருஷம் வேற மாதிரி இருந்தோம், இப்போ வேற மாதிரி இருக்கிறோம், இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு நம்ம இருப்போமா இல்லையான்னு சொல்ல முடியாது, மாறி போயிடுறோம். இப்படி எல்லா பொருள்களும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த மாதிரி வந்து இஸ்லாமோடு ஒரு 1400 வருஷம் ஆச்சு, அது எதையெல்லாம் மாத்தி இருக்குது, என்னென்ன மாறுதல்கள் இஸ்லாத்தில் வந்திருக்கிறது என்பது அவர் ஐயா அவர்களுடைய கேள்வி. எல்லாமே மாறுதலுக்கு உரியது என்றாலும் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் அவருடைய வார்த்தைகள் வந்து மாறக்கூடாது. ஏன் மாறுதல் ஆகுதுன்னா மனிதன் என்பவன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவனுக்கு அறிவு இருக்கிறது. ஒரு 10 வருஷத்துக்கு பிந்தி என்ன வருதுன்னு அவனுக்கு தெரியாது. இப்ப ஒன்னு அவன் சொல்லிவிடுவான், 10 வருஷத்துக்கு பிந்தி பார்த்தா வேற மாதிரி வரும், அவன் கருத்தை அவனே மாத்துவான். இப்ப நானே ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய சொன்னதை இன்னைக்கு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன், 20 வருஷத்துக்கு முந்தைய உள்ள உலகத்தை பார்த்து நான் ஒரு முடிவுக்கு வந்திருப்பேன். இப்ப உள்ள உலகத்தை பாக்குறேன், பைத்தியக்காரமா இன்னைக்கு பேசிட்டுமே, இப்ப இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று சொன்னதை நான் மாத்துறேன். எதுக்காக நான் மாத்துறேன், என்னுடைய அறிவு வந்து என் காலத்தை தான் பார்க்குமே தவிர 200 வருஷத்துக்கு பிந்தி பார்க்காது. இந்த கண்ணை கொண்டு என் முன்னாடி உள்ளதை பார்க்க முடியுமே தவிர எனக்கு மறைவா உள்ளதை பார்க்க இயலாது. அதனால மனிதனுடைய சிந்தனையில் ஏற்படுற முடிவுகள் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்ப இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை 100 கணக்கான நிபுணர்கள் சேர்ந்து எழுதினாங்க,
அதை 200க்கு மேற்பட்ட தடவை திருத்தி விட்டாங்க. அவ்வளவு பேர் சேர்ந்து உண்டாக்குனதை கூட அதை மாத்தினா நல்லா இருக்குமே, இதை மாத்தினா நல்லா இருக்குமே மாத்துறாங்க. ஏன் மாத்துறாங்க? அன்னைக்கு சரின்னு பட்டது இன்னைக்கு சரிந்து பட மாட்டேங்குது. அன்னைக்கு அவங்க சரின்னு நினைச்சாங்களே அந்த நிபுணர்கள் எல்லாம், அவங்க காலத்துல சரியா இருந்துச்சுங்க. இப்ப நம்ம பாக்குறோம் இது என்ன சரியா இல்லையா, கொஞ்சம் மாத்தினா தேவையில்லையே திருத்திடுவோமே அப்படின்னு அரசியல் சட்டமே திருத்தப்படுது, இபிகோ விதிகள் திருத்தப்படுகிறது. இப்ப இறைவனை பொறுத்த வரைக்கும் நாம எப்படி நம்ப வேண்டும், முஸ்லிம்களாகி நாங்கள் எப்படி நம்பணும்னு கேட்டா அவனுக்கு இந்த காலமும் தெரியும், இன்னும் 20 லட்சம் வருஷத்துக்கு பிறகு இந்த உலகத்துல என்ன ஏற்படுமோ அதுவும் தெரியும், இன்னும் 1 கோடி வருஷத்துக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுமோ அதுவும் தெரியும். அப்ப எல்லாம் தெரிந்திருக்கிற ஒருத்தன் ஒரு சட்டத்தை சொன்னால் அது மாறுமா? மாற தேவையா? மனிதன் சொல்வது மாறும், மாற தேவை. எதனால? மனிதனுடைய அறிவு வந்து ஒரு லிமிட்டட், ஒரு எல்லைக்குள்ள உட்பட்டதாக இருக்கிறது. கடவுளுடைய அறிவு, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். கடவுளை நம்புற மக்கள் எப்படி நம்பணும்? கடவுளுக்கு எல்லாம் தெரியும், அவர் ஒரு மிஸ்டர் ஆகா விளங்காமையில சொல்லிவிட்டேன் அப்படின்னு கடவுள் திருத்தினார்னு சொன்ன அவர் கடவுளே இல்ல. மனுஷன் திருத்தினா உரை கிடையாது, எனக்கு என்னப்பா தெரியும், அன்னைக்கு உள்ள வச்சு நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். கடவுள் ஒண்ணு சொல்லிவிட்டேன், ஆஹா தப்புல பண்ணிவிட்டேன் அப்படின்றாருனா இவர் கடவுளா? அப்ப நாங்கள் இஸ்லாத்தை நாங்க எப்படி நம்புறோம் கேட்டா, இந்த சட்டங்கள் கடவுள் தந்தது நம்புறோம். இப்ப கடவுள் தந்திருக்கும் பொழுது எல்லா காலத்துக்கும் அது பொருந்துற வகையில் தான் இருக்கும், அதுல ஒரு மாற்றமும் அவசியம் இல்ல. மனுஷன் செய்யற முடிவுகளுக்கு தான் மாற்றங்கள் வரலாம், கடவுள் செய்யற முடிவுக்கு மாற்றம் வரும். ஒருத்தர் நம்பினால் அவர் கடவுளையே நம்பாமல் இருக்கணுமே தவிர, கடவுளை நம்பிக்கொண்டு அந்த மாற்றத்தை நம்புறாங்க கடவுளை கேவலப்படுத்துறாரு ஆயிரும். அதனால இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த ஒரு சட்டமும் மாற வேண்டிய தேவையில்லை, அதே மாதிரி தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒன்னு கூட மாறல. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்துல சொல்லக்கூடிய உதாரணமா தலாக்குன்னு ஒரு சட்டம் சொன்னோம், இது மேலோட்டமா சில தவறு மாதிரி தெரிகிறது. இஸ்லாத்தினுடைய நியாயத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றோம், இந்த நியாயம் இருந்தது கரெக்ட் தான் படுதா இல்லையா, அது மாத்தணுங்கிற தேவையில்லை, தேவையில்லைன்னு ஆயிடுது. எந்த ஒரு சட்டத்தையாவது சொல்லி இது இன்னைக்கு பொருந்தல அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த குரான் உங்களுக்கு தமிழாக தரப்பட்டிருக்கு பாருங்க, அதுல என்னென்னலாம் இன்றைக்கு நடக்கக்கூடிய அறிவியல் முன்னறிவிப்புகள் எல்லாம் குரான்ல தெளிவான வார்த்தைகளால் சொல்லப்பட்டிருக்குது, அது மனித வார்த்தையா இருக்க முடியாது அப்படி எல்லாம் இருக்கிறதுனாலதான் ஒரு கடவுள் இஸ்லாம் சொல்லுது. இது மாறணுமா? ஒரு காலம் மாற வேண்டியது இல்ல. கடவுளை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுகிறது. இது மாறணுமா? இது மாற தேவையில்லை. மனிதன் மனிதன் தான், அதுக்கு மேல அவனுக்கு சக்தி இல்ல, கடவுள் தான் தூக்கம் இல்ல, மறதி இல்ல, தேவையில்லைன்னு சொல்லுது. இது மாறுமா? இப்படி இருந்தா தான் கடவுளா இருக்க முடியும். இந்த முடிவுகள் எல்லாம் மாற தேவையே இல்லை. அல்ல, கடவுளை இப்படித்தான் வணங்கணும்னு ஒரு முறைய பார்முலாவை சொல்லித்தரப்படுகிறது. அந்த பார்முலாவை மாத்தணுங்கிறதுக்கு ஏதாவது அறிவியல் பூர்வமான காரணம் வருமா? வராது. எதுல ஒரு கேள்வி வரும் கேட்டா, அரசியல் சட்டங்களை பத்தி குரான் பேசுகிறது, அதுலதான் வரலாம் இது நல்லா இல்லையே இதை மாத்தலாமேண்டு. ஆனா அப்படி கூட ஒண்ணு கண்டுபிடிக்கல. இது இஸ்லாம் குற்றத்துக்கு கடுமையான தண்டனை, திருநா கையை வெட்ட சொல்லுது. இப்ப இதை வந்து சரின்னு இப்ப எல்லாரும் சொல்றாங்க. மதுரை ஆதீனமே சொல்றாரு, இந்த திருட்டை ஒழிக்கிறதா இருந்தா 4 திருட்டு பயில கையை வெட்டினாதான் சரியா வருங்கிறார். யாரு? மதுரை ஆதீனம் சொல்றாரு. ஏன் நம்ம திருடனுக்கு இப்ப கையை போடு கைது செய்து சோறு போடுறோம், 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு நம்ம வரி பணத்தில் அவனுக்கு சோத்தை போடுறோம், அவனுக்கு பேப்பர் வாங்கி கொடுக்குறோம், எண்ணெய் கொடுக்குறோம், போர்வை கொடுக்குறோம், வாரத்துக்கு ஒரு டி சினிமா பார்க்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோம், இதெல்லாம் கொடுக்குறோமா? அவன் என்ன செய்யறான்? திருடினவனுக்கு நம்ம காசுல பரிசு, அப்புறம் வந்து மறுபடியும் திருடுறான். 55 முறை சிறை சென்றவர் மீண்டும் கைது, 55 ரூபாய் பிடிச்சி உள்ள போட்டிருக்கிறாங்க அவன், அது அந்த தண்டனை ஒண்ணுமே பண்ணல. ஒருத்தன் கையை விட்டு இப்படி காட்டினா போது அம்மாடி திருடினா கை போயிடும், பயங்கரமா இல்லையா? இப்ப இது இருந்தா தான் திருட்டு ஒழியுங்கிறத சவுதி அரசாங்கத்துல இன்னைக்கு செஞ்சு காட்டிருக்கிறாங்க. இந்தியாவிலே அத்மானியே சொல்றாரு, கற்பழிப்புக்கு மரண தண்டனை வேணுங்கிறாரு. இஸ்லாம் தான் 14 நூற்றாண்டுக்கு முந்தைய சொன்னது, கற்பழிச்சா என்ன கூட ஆளை காலி பண்ணு, கற்பழிக்கிறானான்னு பார்ப்போம். கற்பழிக்கிறவனுக்கு சோறு போடாத, க்ளோஸ் பண்ணு, கற்பழிக்க மாட்டான்னு இஸ்லாம் சொல்றது. அது வந்து இன்னைக்கு சரிங்கிற அறையில அத்வானி. அப்ப இந்த மாதிரியான சட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் மாறுதல் தேவையில்லைங்கிற அளவுல தான் இஸ்லாமிய சட்டங்கள் இருக்கிறது. எது மாறுது என்று கேட்டா, குரான்ல இல்லாம முஸ்லீம்களா சில உண்டாக்கி வச்சிருப்பாங்க, அது குரான்ல இருக்காது, அதெல்லாம் மாறிக்கிட்டு வருது. குரான்ல இருக்காது, இவங்க எல்லாம் தர்கா தர்கான்னு ஒண்ணு வச்சிருக்கிறான், இது இஸ்லாத்துல இல்ல, இதை இப்ப தப்புன்னு சொன்னா மாத்திட்டு வந்துடுறாங்க. இப்படித்தான் மாறுமே தவிர
குர்ஆன்ல இருக்கிற ஒரு விஷயம் இதுவரைக்கும் மாறல. குர்ஆன்ல இல்லாம எங்க முஸ்லிம்கள் தப்பா சிலத உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா, அதுகள் மாறுது. வரதட்சணை கொடுத்துட்டு வந்தான், அது இஸ்லாத்துல இல்ல. பெண்களுக்கு தான் ஆண்கள் கொடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. இந்த வரதட்சணை வாங்குற பழக்கம் உள்ளவங்க தெரிஞ்சு மாத்திக்கிட்டாங்க, மாறுனது இஸ்லாம் இல்ல. இவன் தப்பா இருந்ததை மாத்திக்கிட்டானே தவிர இஸ்லாம் சொன்னது கொடுக்க வாங்க கூடாதுதான். இப்படியான மாறுதல்கள் வந்து நிறைய சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல சொல்ல எந்த ஒரு சட்டத்தையும் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் உள்ள எந்த முஸ்லீமும் மாத்தணும்னு தோணவும் இல்லை, நாங்க கேட்கவும் இல்லை. மற்றவர்கள் கூட இது மாத்திர அளவுக்கு மௌத்திகமா இருக்குது என்று விமர்சிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால கடவுள் சட்டங்கள் மாறக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்க மாற்றம் தேவையில்லைன்னு நினைக்கிறோம்.